வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்துல 15வது நாளுக்கான வீடியோவை இன்னைக்கு போடுறோம். கடந்த 2 நாட்களா வந்து நான் ஏற்கனவே கம்யூனிட்டி டேபிள் சொல்லியிருந்தேங்க, அந்த நம்முடைய டிவைஸ்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சு, கொஞ்சம் நீர் தண்ணி உள்ள போயிடுச்சு, ரெடி ஆகலைங்க, போட முடியல. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படியாச்சும் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அந்த டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துச்சு, அதுவுமே தவறா போயிடுச்சு. ஏன்னா தண்ணீர்ல விழுந்து உடனே நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அது எச்சா உள்ளுக்குள்ள ப்ராப்ளம் ஆயிருன்ட்டு அது சரியாக இயக்க முடியாமல் போயிடுச்சுங்க. அதனால அது மொத்தமாக மாறிடுச்சு, புது டிவைஸ் வாங்கி இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ போடுறோம். அப்புறம் சகோதரர்கள் வந்து நிறைய ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷஸ் போட்டிருக்காங்க. அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே, எங்கள் ஒட்டுமொத்த வாழ்நாளில் ஒரு 36 வயசு ஆச்சுன்னு வைங்களேன், இத்தனை நாட்களில் மனப்பூர்வமாக ஹாப்பியாக ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு மீறினா ஒரு 5-6 பேர் 10 பேருக்குள்ள ஹாப்பி பர்த்டே சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் 100க்கணக்கான சகோதரர்கள் பிறந்தநாள் வாழ்த்து மனசார சொன்னது எனக்கு உண்மையிலே இந்த பிறந்தநாள் அன்னைக்கு தான் நினைக்கிறேனுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப 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 நன்றி அனைவருக்கும். அனைவருமே பிரம்மச்சரிய பயணத்துல மன உறுதியோடு, நீண்ட தூர பயணம், நீண்ட கால பயணம், ஆகவே மன உறுதியோடு போகணும். இது வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தில் மாங்காய் பழுக்கிற மாதிரியோ அப்படியெல்லாம் கிடையாது. நமக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை நாம் வீண் செய்யாமல் ஒழுக்கம் அப்படிங்கிற நம் முன்னோர்கள் காட்டிய வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளும் ஒரு ஸ்டெப்பாக நம்ம போயிட்டுருக்குறோம். நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புற உலக பிரச்சனைகளை எல்லாருமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கான ஒரு வில் பவர் நமக்குள்ளே வந்துடும். வெளி விஷயங்கள் நம்மை பாதிக்காத அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளணும், அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே அப்படிங்கிறக்காகத்தான் நாம் வந்து சகோதரர்களோடு இணைஞ்சு பயிற்சிகளாகவும் பல்வேறு விதங்களில் நம்ம போயிட்டே இருக்கோம். எல்லாமே இந்த பாருங்கள், எதிர்பார்க்கவே இல்லை 2 நாளாக வீடியோ போட முடியல, நானும் அவைலபிளாக தான் இருக்கேன் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. ஆனாலும் அது இந்த மாதிரி ஆகுது. இது என்ன, இது இறைவன் செயலாகவே நினச்சிட்டு சரி எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். இன்றைக்கி வந்து நமக்கு பொருளாதார பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை, ஸோ நம்ம வந்து டக்குன்னு ஒன்று போயிடுச்சுன்னா தூக்கி வீசிட்டு ஒன்று வாங்கிட்டு வர முடியுது, அந்தளவுக்கு இறைவன் வழிகாட்டியிருக்கிறாரு. சமுதாயமும் அவைலபிளாக இருக்குது, நம்மளால இது பண்ண முடியும்ட்டு. ஆனால் எதிர்காலங்களும் இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எதிர்காலங்கள் வந்து ஊழிக்காலங்கள்ல நம்ம போயிட்டுருக்கோம். ஊழிக்காலங்களில் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருமே வந்து செல்ஃப் மேடு மனிதர்களாக மாறுவதற்கான காலகட்டம் இது. அதுக்கான பயணம் தான் பிரம்மச்சரிய பயணம். ஆதி அந்த மானகுரு நீங்கள் தான், உங்களுக்குள்ளே இருந்து தான் பார்த்தீங்கன்னா வித்துலே முளைத்தெழுந்த தவச்சுடராக எல்லாம் உள்ள இறைவனை வெளிப்பட்டு வர வேண்டி இருக்கு. வெளியில் இருக்கும் விஷயங்கள்லேருந்து நம்ம எந்த ஆற்றலையும் பெற்றாலுமே அது நிரந்தரம் அல்ல, அது நமக்குள்ளாக இருந்து மாற்றமும் ஆற்றலும் வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போக முடியும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி 3 நாட்களான கேள்வி பதில் இருக்குது, நிறைய சித்தர் பாடல்கள் இருக்குது, எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. புது டிவைஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி போடுறோம். இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா சகோதரர்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, வேக வேகமாக கேள்வி பதில் பார்த்துடலாம். முதல்ல நம்ம சகோதரர் ரொம்ப நிறைய பேர் பர்த்டே விஷஸ் வந்து நான் வந்து என்னை வந்து பெரும்பாலுமே வந்து எளிமையில் வந்து என்கிட்ட நெருங்கி பழகிறதுக்கான சூழ்நிலையை நானே விரும்பாமல் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது என்ன ஒரு நோக்கம்னா, சித்தர்கள் நமக்கு உணர்த்தின இன்னைக்கு வர சித்தர் பாட்டில் அதுக்கான விளக்கம் நான் கொடுத்துருப்பேன். ஒரு மனுஷன் வந்து காலத்தை, இந்த பிறவி எனும் இந்த காலத்தை வென்று வாழ வேண்டும் அப்படின்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மனம் அமைதியாக இருக்கணும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பியூர் அமைதியான நிலையில் இருக்கும்போது நம்ம நேரடியாக இறைவனோடு கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். இது வந்து மன அளவில் ஆச்சுங்களா, மனசளவில் இந்த மாதிரி. அடுத்தது உயிர் அளவில், உயிர் அப்படிங்கிறது வந்து எல்லாம் உள்ள சிவம் தான். அப்போது நாம் இன்னும் உணவு உயிரணுக்களாக இடுப்பு பகுதியில் போய் எல்லாம் இந்த ரிசல்ட்டாக போகும்போது அதையே நம்ம ஆற்றலாக மாற்றி விந்துஜயம் பயிற்சி மூலமாக உடல் அளவில் உயிர் அளவில் ஒரு பயிற்சியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது உடல் அளவிலான பயிற்சியாக கூட எடுத்துக்கலாம், மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய குண்டலினி சக்கரங்களான மேல்நிலை சக்கரங்களை மட்டுமே கவனத்தை வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம ஒரு நாளில் எவ்வளவு நேரம் அதிகபட்சம் இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் நம்ம உண்மையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற நேரமாக நான் திங்க் பண்ணுறேன் ஆச்சுங்களா. நான் மட்டும் இல்லை, சித்தர்கள் அதைத்தான் சொல்கிறாங்க. ஸோ அதற்கான பாடல். ஸோ அதனால தான் பெரும்பாலும் வந்து இந்த பெருசாக கூட்டம் போடுறது, அப்புறம் வந்து அதில் ஒருவரோட நம்ம வந்து போயிட்டு நம்முடைய மன அமைதிக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பாதிப்பு வரும் இல்லைங்களா. அதனால மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை. பெரும்பாலும் எல்லா விதத்துலேயுமே இப்போ சகோதரர்கள் நம்மளை பார்க்க வரணும்னு சொன்னாங்கன்னாலும் நான் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இதை. ஏன்னா நம்முடைய
அமைதி அப்படிங்கிறத விட வர்றவங்களுக்கும் அலட்சியம் அமைதி எல்லாமே யூடியூப்ல நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் விலகிய இருந்தாலுமே இப்படி இருந்தாலுமே எத்தனை சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அத்தான மெயில் கணக்கே போட முடியாது நூற்றுக்கணக்கான இமெயில் வந்திருக்கு. இதுக்கு நான் சொல்லக்கூட இல்லை, ஏதோ ஒரு வீடியோவில் இன்றைக்கி என் பிறந்தநாள்னு நான் சொல்லியிருப்பேனாட்டு இருக்குதுங்க. அதனால இத்தனை பேர் உண்மையிலேயே நான் என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியல, இத்தனை சகோதரர்களின் அன்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் ஒரே ஒரு சகோதரரின் கமெண்ட்ஸை மட்டும் போட்டுட்டு அடுத்தது சித்தர் பாடல்களுக்குள்ளே போயிடலாங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணா, நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணும் அண்ணா. உங்கள் வீடியோஸ் அண்ட் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் சந்தேகம் அண்ட் ரொம்ப வீக்காக இருந்தேன். இப்போ பிரம்மச்சரியத்தில் இப்போ நான் 200 நாள் கடந்திருக்கேன். மைண்ட் அண்ட் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணுற இந்த சேவைக்காகவே நான் 1000 நாட்கள் கடந்து வருவேன். ப்ளீஸ் அண்ணா இந்த மெசேஜ் வீடியோவில் படிங்க ப்ளீஸ் அண்ணா. வாழ்க வளமுடன். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய சகோதரர்கள் போட்டிருக்காங்க, அனைவருக்குமே நன்றி. சகோதரர் பாருங்க, 200 நாள் கடந்து வாழ்க்கையில் இருக்கிற பல நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனின் குரு வேதாத்ரி மகரிஷி மற்றும் அனைவரின் பாதத்திலே நான் வச்சிடுறேன். ஒரு நாளும் நாம் புதிதாக பிறந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த ஒரு நாளும் ஒரு க்ஷணத்துல 1500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. எல்லாமே நாம் தான். ஆகவே சகோதரர்களை பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கடந்து வருவோம். நான் இன்னைக்கு வந்து சகோதரர்களிடம் நான் சொன்ன 3 விஷயம் சொல்லியிருந்தேன். மனசு அமைதியை வச்சிருக்கிறது, நம்முடைய குண்டலினி ஒட்டும் ஏதோ ஒரு குண்டலினி சக்கரத்தில் தான் நம்ம இருப்போம், நமக்கு உணர்வு இல்லைனாலும் அது மேல்நிலை சக்கரங்களாக இருக்கிறது. அடுத்தது விந்துஜெயம் பயிற்சி மூலமாக ஆற்றலை மேலே கொண்டு வந்துக்கிறது. அதுக்கான பாடலை தகுந்தார் போல திருமூலர் பாடலை சகோதரர் அன்னைக்கு அனுப்பின வீடியோவில் நான் படிச்சிருப்பேன். திரும்பவும் எனக்கு அந்த பாடல் மேல் இருக்கிற ஓவரான பற்று காரணமாக திரும்பவும் அந்த சித்தர் பாடலை பார்த்துட்டு படிச்சுட்டு உங்களுக்குள்ளாகவும் அந்த விதையை ஊன்றிவிட்டு அடுத்தடுத்த பாடல்களுக்கும் கேள்வி பதில்களையும் போயிடலாங்க. மூலத்துவாரத்தை முக்காரம் இட்டுரு, மேலை துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு, வேலொத்த கண்ணை வெளியில் வெளித்திரு, காலத்தை வெல்லும் கருத்துதுதானே. ஒரு சகோதரர்களும் நம்ம வீடியோ பிரம்மசரி வீடியோ பார்க்குற எல்லோருமே காலத்தை வென்ற மனிதர்களாக மாறணும். காலத்தை வெல்வது அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான காலம் நிலையில் வாழ்ந்துட்டு இருப்போம். ஐயோ இது மோசமான காலம், இது வந்து குருபலன் தரப்பு காலம், அல்ல இது வந்து இளமை காலம், இது முதுமை காலம், அல்லது இந்த ஒட்டுமொத்த காலங்களையும் கடந்து நிலைத்து நிற்கும் காலங்கள் எல்லாமே இருக்கு இல்லைங்களா. காலம் தான் நம்ம வாழும் வாழ்க்கையே காலத்தினால தான் டிசைட் ஆகுது. அப்போ இந்த காலத்தையே ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறாருன்னா வரிசையை படிச்சுட்டு வரேங்க. மூலத்துவாரத்தை முக்காரம் இட்டுரு. மூலத்துவாரம்னா நம்முடைய இனப்பெருக்க பாகங்கள்ல போய் எண்டு ரிசல்ட்டா வர்ற ஆற்றலை விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள், ஏன்னா திருமூலர் பாடல் திருமூலர் தான் விந்துஜெயம் சொன்னது. அப்போ விந்துஜெயம் பயிற்சி மூலமாக மேல்நிலையில் கீழே லாக் பண்ணி முக்காரம் இட்டு மேலே கொண்டு வர்றது ஆச்சுங்களா. அப்போ மூலத்துவாரத்தை முக்காரம் இட்டுரு, மேலை துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு. மேலே 3 துவாரம்ங்க, எஸ்என்டிஎலான துவாரம், என்ன ஆகுனா துரிய மனோன்மணிய சக்கரங்கள். அப்போ இந்த மேல்நிலை துவாரங்கள்ல மனசு எப்பவுமே அங்க வச்சிருக்கணும். அடுத்தது வேலொத்த கண்ணை வெளியில் வெளித்திரு. அப்போ அது வெளியில வெளித்திரு அப்படின்னா வெட்ட வெளி சுத்த வெளி அப்படின்னு குரு மகரிஷி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூன்ய நிலை, அமைதி நிலை, அப்புறம் அம்பல நிலை, அப்புறம் நிர்வாண நிலை, புத்தர் இதுலாம் சொல்லி எல்லாமே வெளியில் வெளித்திருக்கிறது தான். மனசு எம்டியா இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது, மனசுல ஒண்ணுமே இல்லைன்னா அந்த நிலை தான் வெளியில் வெளித்திருக்கிற நிலை. அப்போ மனசு எம்டியா இருக்கணும், நம்முடைய ஆற்றலை மனதின் வழியாக மேல் நிலைத்திருக்கணும், உயிரணுக்களை மேலே செலுத்திட்டே இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் தான் காலத்தை வெல்லும் கருத்து. இதுதான் இவ்வளவுதான் ஒட்டுமொத்த பயிற்சிகளுமே எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா முதலா யோக பயிற்சிகள் மூலமா ஆற்றலை மேல்நிலை கொண்டு வரதா இருக்கும். அப்படி இல்லைன்னா குண்டலினி சக்கரங்களை எழுப்பி மேல்நிலை கொண்டு வரதா இருக்கும். அப்படி இல்லைன்னா மனசை அமைதிப்படுத்தி சூன்ய நிலை கொண்டு வரதா இருக்கும். ஒட்டுமொத்த உலகத்துல கொடுக்கப்படுற அனைத்து பயிற்சிகளுமே இந்த 3ல அடங்கும். இந்த 3ல 3ஐயுமே ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க நிச்சயமாக காலத்தை வெல்லும் ஆற்றலை பெற்று வாழ்வாங்க. அந்த 3ஐயுமே பயிற்சிகள் வழியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. நல்லா பிடிச்சிக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி படிப்படியாக நாட்கள் இதில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா. இதில் பிரம்மச்சரிய நாட்கள் எச்சாக இதை ஃபாலோ பண்ண ஒரு ஆற்றல் வாய்ந்த மனிதர்களை நம்ம மாறிட்டு வருவோம். முன்பு இருந்த காலங்களில் 12 வருட பிரம்மச்சரியங்கிறது அசால்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 நாட்கள் கடப்பதே அப்படியே ஆச்சரியமாக போயிட்டு இருக்கிற மாதிரியான சூழலை உருவாக்கி வச்சுட்டோம் சமுதாயத்தில். அப்போது சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் கேலி கூத்தாக இருக்கும். எப்படின்னா மனசு அமைதியாக இருக்கிறக்க விடாது, மனசு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள், குழப்பத்தில் ப்ரெஷரு, அந்த மாதிரியான சூழல்களை உருவாக்குவதற்கு வெளியே விஷயங்கள் நடக்கும். மனசு அமைதியாக இல்லாத அளவுக்கு நம்ம சகோதரர் கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு,
எண்ணாத விஷயத்தை எல்லாம் எண்ணி எண்ணி மனசு புண்ணாகி போயிட்ட பராபரமே அப்படின்னு கமெண்ட்ஸில் போட்டிருந்தார். அதான் இது எண்ணங்கள் மூலமாக நம்ம ஆற்றல் ட்ரெயின் பண்ணுறது அபரிமிதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எது எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இல்லை அப்படின்னா, இல்லை எண்ணங்கள் எம்டியே இல்லைனால ஆற்றல் வந்து கீழ் நோக்கி தான் வேகமாக போயிடும். ஸோ ஆகவே மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சமுதாயத்தில் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ இது போன்ற சூழ்நிலைகளில் நம்ம இந்த மூன்று வகையான முக்கியமான எசென்டியல் திங்ஸ் ஆச்சுங்களா, ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான விந்துஜெயம் பயிற்சி, எம்டினஸோடு வச்சுக்கிறதுக்கான மற்ற அனைத்து தவமுறைகளும், அடுத்தது வந்து ஆகுனாதுரிய தவமுறைகள் நம்ம பயிற்சிகள் கொடுத்துருப்ப யோகிக்கும் முடியல. ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் ஒரு நாளில் எவ்வளவு 24 மணி நேரம் முடியுமானாலும் செஞ்சுட்டே இருக்கலாம். விந்துஜெயம் பயிற்சி எப்போ வேணாலும் செய்யலாம், வயிறு எம்டியாக இருந்தால் போதும். அதே மாதிரியே ஆகுனாதுரிய சக்கர தவமுறைகள் எப்போ வேணாலும் செய்யலாம். அதே சமயத்தில் அதில் சில சில ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, ட்ராவலிங்கில் செய்யக்கூடாது, அதெல்லாம் நம்ம பயிற்சிகள் கொடுத்துருப்போம். அதே மாதிரியே இந்த மனசை எம்டியாக வச்சுருக்கிறது அதுவும் எப்போ வேணாலும் செய்யலாம். 24 hours எப்பப்பெல்லாம் முடியுதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ நம் உடலில் உற்பத்தி ஆகும் கரு உயிரணுக்கள் காலத்தை வெல்ல வேண்டும் என்றால் காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே எடுத்து நம்முடைய உடலில் ஒரு கணத்திலும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற உயிரணுக்களை கரெக்டாக நம்ம எப்போ பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூணு விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது. இப்போ ஒரு நாளில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம இது ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம் வாழ்வில் காலத்தை வெல்லும் சக்தி கிடைக்கும் ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது இதே தொடர்பான இன்னொரு பாடல், அது இன்னைக்கு 2-3 பாடல்கள் இருக்குதுங்க, எல்லாமே பார்த்துட்டு கேள்வி பதில்களுக்கு போயிடல, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லைன்னா 2-3 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால நான் பொறுமையாக போகிறேன். புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிபட உள்ளே நிர்மலம் ஆக்கில் நின்மலம் ஆக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே. அது என்ன பாருங்க, எவ்வளோ அழகு பாருங்க. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில், நம்முடைய உடலில் இருக்கும் உயிர் அணுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணன் சொல்லுவாங்க. அதை வந்து நம் சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன், அப்புறம் காற்று, அப்புறம் வந்து வாயு, வாசி, இது போன்ற பல பெயர்களை குறிச்சிருப்பாங்க. ஆனால் அது இடத்துக்கு தகுந்தாற் போல நம்முடைய உயிரணுக்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வந்து நம்ம நார்மலாக சுவாசிக்கிற சுவாசமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு பலரும் என்ன பண்ணுறாங்க, வெறும் மூச்சு விடுறதுல தான் எல்லாமே இருக்கும், மூச்சு தான் எல்லாமே, மூச்சு தான் தங்கம், மூச்சு தான் வைரம் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அது மூச்சு இல்லை, வெறும் காற்று கிடையாது. காற்றை வந்து பெருசாக வந்து சித்தர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க முக்கியத்துவம் கொடுத்த காற்று நம்முடைய உயிரணுக்கள், பிராணன் நிரம்பிய உயிரணுக்கள் நிரம்பிய அந்த உடலில் ஓடும் ஓட்டம் ஆச்சுங்களா, அதுதான் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை. நம்முடைய உயிரணுக்கள் ஒரு கணத்தில் 1500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னா அது உயிரணுக்களாக இடுப்பு பகுதியில் அப்படியே இருக்குது அப்படின்னா இல்லை, அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காந்தமாக மனமாக அது டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்குது நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். அப்போது அது ஏன் அதிகமாக எப்போ டிரான்ஸ்மியூட்டேஷன் வெளியேறுது அப்படின்னா அது நமக்குள்ள அழுக்கு நிறையா இருந்துச்சுன்னா நம்முடைய உயிரணுக்கள் விரயம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மனசு சூன்ய நிலையில் அமைதி நிலையில் இருக்கும்போது காந்த ஆற்றல் முதல் கொண்டு எல்லாம் நமக்குள்ள தான் இருக்கும். இதே மனசில் ஒரு கோபம், ஒரு காமம், ஒரு பயம், ஒரு பதட்டம் அதெல்லாம் வரும்போது அந்த காந்த விரயம் அதிகமாக இருக்கும். அதுதான் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலம் ஆக்கில். அப்போது மனசளவில் எம்டினஸோட நிர்மலம், மலம்னா என்ன, அழுக்கு கழிவு, அப்புறம் நிர்மலம்னா அழுக்கு இல்லாத இருத்தல், அப்போது எம்டினஸ் தூய்மை, எம்டினஸ்ஸாக இருக்கிறது, மனசு எம்டியாக இருக்கும்போது இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போது புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலம் ஆக்கில் என்ன ஆகுமாமாங்க, உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே. இப்போ மனசளவில் எம்டினஸ் ஆகும்போது மூன்று விஷயங்கள் நடக்கும். ஒன்று, நம்முடைய உயிரணுக்கள் மேல்நிலையில் வரும் ஆச்சுங்களா, மூலாதார சக்கரத்தில் இருக்காது, ஆகுனாதுரிய மனோன்மணி சக்கரங்களுக்கு வந்துடும் மனசு எம்டியாக இருந்தாலே. அப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் மேலே வருது, ஆற்றல் வந்து விரயமும் பெரும்பாலும் தவிர்க்கப்படுது. இது போல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம கூட விந்துஜெயம் பயிற்சி எல்லாமே செஞ்சுட்டும் இருந்தால் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடைவானே. அப்போ காலத்தை வெல்லும் கருத்து தானேன்னு முன்னத்த பாடல் வருது இல்லைங்களா, அது காலத்தை வெல்லும் கருத்துன்னு என்ன, காலத்தை வெல்வது அப்படின்னா அதுக்கு இந்த ரெண்டு வரி எடுத்துக்கலாம், உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும், மீன்ஸ் வயசாகாது ஆச்சுங்களா, சுருக்குழுகாது, வயசாகாது. அப்புறம் நம் உயிர் அகால மரணம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம் விருப்பத்தோடு நம் உயிர் போகிறதுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், புறப்பட்டு போகான் புரிசடையோனே அப்படின்னு முடிக்கிறாருங்க. இந்த பாடலை மறுபடி பாடுறேன். புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின் மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
சிவவாக்கியரையும் தொடரல. இப்போ திருமூலர் பாட்டு ரெண்டு பார்த்தோம், சிவவாக்கியர் பாட்டு ரெண்டு பார்த்துடலாம். அது பாட்டை படித்தாலே உங்களுக்கு விளங்கும். இருந்தாலும் நம்முடைய பார்வையில் ரெண்டு வரி பார்த்துட்டு டக் டக்குன்னு அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரே, கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லை, வாழ்க வளமுடன். எவ்வளோ அருமை பாருங்க. அதாவது வந்து கோவில் ஆவது ஏது, இந்த பாடலுக்கு நான் விளக்கம் முதலே கொடுத்துருக்குறேன். கோயில்னா என்ன, அடுத்தது குளங்கள் அப்படின்னா என்ன, கோவிலும் குளங்களும் வெளியில் போய் கும்பிட்டுருக்குறோம். வெளியில தான் கோவில், வெளியில தான் குளங்கள், குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறோம் அப்படியெல்லாம் கும்பிட்டுருக்குறோம். ஆனால் உண்மையில் கோவில் அப்படிங்கிறதே இறைவன் குடிகொண்ட இடம். இப்போ கோனா இறைவன், அப்போ நம்முடைய உடல் அளவிலேயே இறைவன் வந்து கோனா நம்முடைய உயிரணுக்கள் தான் ஆச்சுங்களா. இல்னா இல்லம், அப்போ கோவில் மனசுக்குள்ள தான் இருக்குது, மனசின் அடுத்த நிலையில் தான் இறைவன். அப்போது கோவிலும் மனசுக்குள்ள தான், மனசு எம்டி ஆகும்போது நம்ம இறைவனவே தான் பார்க்குறோம். அப்போது குளங்களும் மனத்துளே, அது என்ன குளங்கள் எப்படி வரும் அப்படின்னா, மனசு எம்டி ஆகும்போது நம்முடைய அந்தந்த சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகி அங்கே ஒரு இன்பமயமான உணர்வு பலருக்கும் தெரியும். அப்போது அந்த இன்பமயமான உணர்வுக்குள்ளாக மூழ்கி வெளியில் வரோம் இல்லைங்களா, அதுதான் குளங்களும் மனசுக்குள்ளே. அப்போது ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. அப்போ யோசிச்சு பாருங்க, கடல் அலை வருது அடங்குது, வருது அடங்குது கடல் அலை. அப்போ அதில் ஆகுதா அழியுதா, அது கடல் கடலாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய உயிரணுக்கள் அப்படிங்கிறது, உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது காந்தமாகுது மறையுது, உற்பத்தி ஆகுது காந்தமாகுது மறையுது. இது எங்கே மறையுதுன்னா, எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கே தான் மறையுது. அட்மீன்ஸ் கடல் அலையைப் போல உயிரணுக்களானது மனமாக அப்படி வந்துட்டே இருக்குது. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக தன்மாற்றம் தான் அடைஞ்சிட்டே இருக்குது ஒழிய புதுசாக எங்கேருந்து எதுவும் வர்றதில்லை ஆச்சுங்களா. ஏன்னா எல்லாமே இறைவன் தான், எல்லாமே இறைநிலை தான், எல்லாமே பரம்பொருளுங்கும் போது பரம்பொருளிலிருந்து வரும் அலைகளாகத்தான் எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. அப்போ நாம் வந்து ஒரு நாமுமே பரம்பொருளின் அம்சமாக இருக்கிறதுனால வெளியில் போயிட்டு நம்ம அங்கே எங்கே போயிட்டு அங்கே தான் கடவுள் இங்கே தான் கடவுள்ன்ட்டு ஆற்றல் விரயத்தை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதான் அழகாக சொல்கிறாருங்க. வாழ்க வளமுடன். இதுக்கு இன்னும் இதுக்கு ஒத்து போகிற மாதிரி இன்னும் ஒரு பாடல் அதே சிவவாக்கியர் வந்திருக்கும். தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த அப்பராபரம், ஊரு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகால், நேரதாக உம்முளே அறிந்து உணர்ந்து நில்லுமே. வாழ்க வளமுடன். இது பாருங்க, காசிக்கு போகணும், எவ்வளோ தூரம் காசி, அங்கே போய் சாமி கும்பிட்றக்கு. அடுத்தது வந்து எவ்வளோ தூரம் போகணும், இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுவாங்க மெக்கா போகணும், மதினா போகணும் அப்படின்னு, ஜெருசலம் போகணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் அங்கே தான் இருக்கிறாரா அப்படின்னா, இல்லை அப்படி இல்லை. அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கே போய் நான் எப்போ கடவுளை பார்க்கறது, இந்த ஆயுஷையும் முடிச்சு முடிஞ்சிட மாட்டேருக்கு, என்னால் முடியலையாட்டிருக்குதுன்ட்டுலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த அப்பராபரம், ஊரு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகால், நேரதாக உம்முளே, நமக்குள்ளேயே இருக்கிறான். அது எப்போ அறிந்து உணர்ந்து கொள்ளும் போது நேரதாக நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான். அப்போது வெளியில் நம்ம எங்கே போய் பார்த்தாலும் என்ன பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரு ஒரு சேஞ்ச், உடல் அளவிலான ஒரு சேஞ்சு தானே ஒழிய, எந்த கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ பெரிய இதை பார்த்தாலும் அந்த அந்த இறைவனை நம்ம பார்த்துட்டு நமக்குள்ளாக தான் நம்ம பார்க்குறோம், நமக்குள்ள தான் உணரவே முடியும் அந்த இறைவனை. அப்போது நம்ம இருக்கும் இடத்துலையும் உணர முடியும். பிரம்மசரி ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம சிவத்தையே தான் சேமிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அதுக்கு பேர் சிவம்னு சொல்லலாம், எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கலாம். உயிரணுக்களை விரயம் செய்யாது, மனதளவில் விரயம் செய்வதையும் தவிர்த்து மேல்நிலையில் வைத்து ஒரு ஒரு நாளையும் முடிந்த அளவு நம்ம கடந்து வர வர நம் பாவப்பதிவுகள்லேருந்து எல்லா விதத்துலையும் தூய்மை அடைஞ்சிட்டே வருவோம் நாளுக்கு நாள். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை மிக எளிமையாக இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து கேட்டிருக்கிறாரு, வணக்கம் பிரகாசனா, டுடே வந்து 103 நாள் ஆயிருக்கு, 108 சேலஞ்சில் போயிட்டுருக்கிறேன். ஹாஸ்டலில் கலிப்பெண்ணன் ப்ரோ, ஹாஸ்டலில் இருக்கிறேன் ப்ரோ, இங்கே சாய்பாபா காலனியில் ஒரு மென்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிறேன். ஆனால் வியாழக்கிழமை ஹாஸ்டலில் காலி பண்ணும்போது என்னுடைய அம்மா கால் பண்ணாங்க, நான் அட்டன் பண்ணி பேசினேன். அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு 5 குரு பயிற்சி நேரம் சரியில்லை, உன்னோட கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்துக்கு டைம் சரியில்லை, பைக்கில் ட்ராவல் பண்ணாதே, அப்படி பண்ணால் ஹெல்மெட் போட்டுக்கோ, முன்னாடி ஓட்டுறவங்களுக்கு ப்ராப்ளம் வராது, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் நான் அடிபடும், அதனால் நீ காலேஜ் போகும்போது பஸ்ஸில் போ அப்படின்னு சொன்னாங்கன்னா, எஸ்டர்டே காலேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பஸ்ஸு வர்றதுக்கு வெயிட் பண்ணேன், அப்போது என்னோடய மனசு நெகட்டிவ் தாட்ஸ் போச்சு, அதாவது
பாரு எல்லோரும் அவங்கவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க, நீ மட்டும் தனியா இருக்க, உன்னோட யாரும் பேச மாட்டேறாங்க அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்தது. திடீர்னு ஏதோ ஒரு பவர் வந்துச்சு, பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு. அண்ணா அது சொல்லுச்சு, இப்போ நமக்கு டைம் சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசலன்னு நீ ஏன் வருத்தப்படுற, தே ஆர் யூஸ்லெஸ் வேஸ்டட் ஃபெலோஸ், இவங்க எல்லோரும் ஒரு ஆளா நம்ம கிட்ட பேசுறதுக்கு, நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, அதனால குழந்தை குழப்பிக்காம வருத்தப்படாம இக்னோர் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் எனர்ஜி லெவல் சூப்பரா இருந்துச்சு, கண்ணில் நல்ல திமிரு, வேகமாக நடந்தேன், செம பவர். அண்ணா இந்த பவர் எப்படி வந்துச்சு? செலிபஸிக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்ததில்லைண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவதுங்க, பிரம்மச்சரிய பயணத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, 48 நாட்கள் நீங்கள் எப்போ கடக்கிறீங்களோ அப்போது மேல்நிலை தவங்கள்லாம் நம்ம எப்போ செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஜாதகங்கள் எதுவுமே நமக்கெல்லாம் வந்து பாதிப்பை தராது. இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு கோவிலில் இருக்கும் ஒரு பூசாரி இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, 7.5 சனி யாரை பாதிக்காதுன்னு கேட்டால் சக்தியை பாதிக்காது. சக்தினா சிவம் சக்தி இருக்கு இல்லைங்களா, சிவத்தை பாதிக்கும், ஆனால் சக்தியை பாதிக்காது, விநாயக பெருமானை பாதிக்காது அப்படிம்பாங்க. அப்போது இந்த ரெண்டு விஷயத்தில் ஏன் அப்படின்னா, வெறும் சிவத்தை பாதிக்கும் எப்போனா அவங்க எல்லா சாதாரண மனிதர்கள் எல்லோரையுமே பாதிக்கும், ஏன்னா அவங்க ஆற்றல் எப்போதுமே மூலாதார சக்கரத்துலேயே இருக்கும். இது பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணி உயிரணுக்களை மேல்நிலையில் மேலோ மேல்மட்ட எண்ணங்களில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சக்தியோடு வாழையோடு ஒரு கனெக்டிவிட்டி நம்ம பண்ணிடுவோம். அப்போது 7.5 சனியின் பாதிப்பு கூட நம்மை பெருசாக பாதிக்காது. வெளியில் இருக்கிறவங்க கூட பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ இப்படின்னு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ சூழ்நிலைனால வெளியில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து தோற்றம் ஏற்படலாம், ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து மகிழ்ச்சியாகவும் ஒரு ஒரு நாளும் ஆழ்ந்த அமைதியோடும் இறைவனோடு இணைஞ்சு பயணிச்சுட்டு இருப்போம். அடுத்தவங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து நம்மளை எவ்வளோ சீப்பாக வேணாலும் நினைக்கலாம், ஆனால் நம்ம அளவில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து புரியாது ஆச்சுங்களா. அப்போது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில் மற்ற நண்பர்கள் சகோதரர்களோடு உங்களுக்கு எப்போ ஒரு இணக்கம் வரும் அப்படின்னா, பாவப்பதிவுகளை கழிப்பதற்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். புரிஞ்சுட்டுங்களா? அவங்க செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்கு நீங்கள் உதவுறீங்க, நீங்கள் செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்கு அவங்க உதவுறாங்க. இப்போ உங்களோட பாவப்பதிவுகள் கழிஞ்சிட்டே வருதுன்னு வைங்களேன், அப்போ உங்களுக்கு யாருடைய சப்போர்ட்டு தேவையில்லை, அப்போ நீங்கள் ஒரு யூனிக்யூவான தனித்த மனிதனாக வருவீங்க. அப்போது ஆரம்ப கட்டத்தில் ஒரு பழக்க தோஷத்துக்கு அது ஒரு பயமாக இருக்குச்சு, நம்ம தனியாக இருக்கிறோமோ அப்படியெல்லாம் தோணும், ஆனால் தனியாக இல்லை, எல்லாமே சிவத்தையே நமக்குள்ளாக சேமித்து காத்து போயிட்டு இருக்கிறதுனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைதி நிலையில் ஒரு இறைநிலை பயணத்தில் போயிட்டுருப்போம். ஸோ இது பெருசாக எடுத்துக்கொள்ளவே வேண்டியதில்லைங்க, மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக வாங்க. இந்த ஜாதகம் அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பெரிய அளவில் அலட்டி கொள்ளாது, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகிருங்க, தவ முறைகளில் ஸ்ட்ராங்காக செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆனால் நான் ஆன்லைன் கேம் விளையாடுவேன், இதனால் ஆற்றல் விரயம் ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டால் அதற்கு பதிலாக புக்ஸு ஃபோனில் எல்லாம் படிக்கலாமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் வந்து கேம்ஸ் விளையாடுறீங்க, புக்ஸு படிக்கிறீங்க, எல்லாமே ஆற்றல் விரயம் தான் சரிங்களா. இது பண்ண ஆற்றல் விரைவு, இது பண்ண ஆற்றல் சேமிப்புன்ட்டு இல்லை, உண்மையிலேயே ஆற்றல் சேமிப்புங்கிறது நீங்கள் தவம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அடுத்தது மனசு எம்டியாக வச்சுருந்தீங்கன்னா, ஆற்றலை கீழ் நோக்கி விடாமல் மேல் நோக்கி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இன்றைய சித்தர் பாடல் சொன்ன மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அது ஆற்றல் சேமிப்பு. ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஆற்றல் விரையும் நடந்துட்டு தான் இருக்கும், ஏன்னா ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலில் டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். இதில் நம்ம எந்த இடத்துல நம்மை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா, சரியான பாதையில் ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணணும். அப்போது சரியான பாதை என்ன அப்படின்னா, இப்போ கேம்ஸ் விளையாடுறீங்க, கேம்ஸ் விளையாடும் போது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அதனால் எந்த பயனுமே கிடையாது, உங்கள் கால விரயம் மட்டும்தான். ஆனால் இதே ஒரு புக்ஸை நீங்கள் படிக்கிறேன்னு போடுறீங்க இல்லைங்களா, அதுவுமே ஆற்றல் விரயம். ஆனால் அது உங்கள் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகும் பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளை உங்களுக்குள்ளாக கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் ஒரு புக்குக்குள்ளே போகிறீங்கன்னா அது வந்து அந்த ஆத்தர் வந்து உங்கள் நண்பராக மாறிடுறாரு இல்லைங்களா. இப்போது எனக்கு வந்து நண்பரே இல்லை அப்படின்னு சகோதரர்கள்லாம் சொல்கிறாங்க சிலர், அது வந்து நீங்கள் ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் அப்ரஹாம் லிங்கனை உங்கள் நண்பரை மாற்றிக்கலாம், விவேகானந்தரை உங்கள் நண்பரை மாற்றிக்கலாம். ஏன்னா நண்பர்களை கூட நம்ம வெறும் வெளியில் தான் பார்ப்போம், ஆனால் புத்தகமாகவோ இல்லை அவங்க சொன்ன விஷயங்கள் சித்தர் பாடல்களை கூட நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க கேட்குறீங்க, சித்தர்களோட வாழ்ந்துட்டுருக்குறோம், அவங்க நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸை விட நம்முடைய உயிரோடு ஒத்த தோழர்களாக மாறிடுறாங்க. உயிருக்கு உயிரான நண்பர்களாக எப்போ மாறுவாங்கன்னா, அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம படித்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப பாண்டிங் ஆயிடும் ஆச்சுங்களா. அதனால் இந்த ஆற்றல் விரயங்கிறது நடந்துட்டு இருக்கும், ஆனால் அதை எந்த விதத்தில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அதில் தான் இருக்குது. தொடர்ந்து பயணிக்கலாம் வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டியர் பிரதர், ஐ எம் ஆல்சோ எ பர்சன் ஹூ பெனிஃபிட்டட் ஃப்ரம் செலிபஸி ப்ரோ. 8 மாதமாக ஸ்ட்ரிக்டாக செலிபஸி ஃபாலோ பண்ணதுனால கல்யாணம் ஆச்சு, வயசு 35 ஆச்சு, குழந்தையும் உடனடியாக கிடச்சிருச்சு. ஈவன் ஆஃப்டர் மல்டிபிள் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ், சில கப்புள்ஸுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது. ஏன்
இஃப் யூ சே பீப்புள் ஹூ செலிப்ரேட் வில் கெட் இன்டெலிஜென்ட் பேபிஸ் டஸ் தட் மீன் ஆல் ஆஃப் தயர் ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் இன்டென்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் டஸ் ஒன் பிசிக்கல் இன்டிமேஷன் இஸ் இனஃப் ஃபார் கெட் பிரெக்னன்சி ப்ளீஸ் கிளியர் மை டவுட் ப்ரோ மை பேபி இஸ் மச் மோர் மிஸ்சிவியஸ் தென் அதர் பேபிஸ் டஸ் தட் மீன் ஐ ஹேவ் நாட் செலிப்ரேட்டட் வித் டிசிப்ளின் ப்ரோ வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரை நீங்கள் கேட்ட கேள்வி ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் விளக்கம் கொடுக்குறத வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் 8 மாத பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய திருமணமானது குழந்தையானது எல்லாமே வந்தாச்சு ஆனால் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு குழந்தைக்கு நான் வந்து வணிக மருத்துவம் படித்ததில் சித்தர் பாடல்கள் தான் படிச்சுட்டு விளக்கம் சொல்கிறோம் இதில் இன்னொரு ரகசியங்கள் சில விஷயங்கள் நான் சொல்கிற பாருங்கள் ப்ராக்டிக்கலாக நம்முடைய தோட்டத்தில் தென்னை மரம் இருக்குது இந்த தென்னை மரத்தில் புது தென்னங்கன்றுகளை உருவாக்கணும் அப்படின்னா 30 வருஷத்துக்கு மேலான வயது முதிர்ந்த மரத்தில் இருக்கிற காயை நல்ல பெருசாக முத்திய காயை எடுத்து நெத்து போட்டு வளர வச்சு அதையே தான் பதியம் போட்டு தென்னங்கன்றுகளை உருவாக்குவோம் இதே சிறு வயசு ஒரு 4-5 வருஷத்துலேயே மரம் காய்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு 6 வருஷத்தில் அந்த காயெல்லாம் எடுத்து யாரும் போட மாட்டாங்க ஏன்னா அதனால் அந்த அந்த புதிய மரத்துலேருந்து வர்ற காய் வந்து பலவீனமாக இருக்கும் ஸ்ட்ராங் இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது ப்ராக்டிக்கல் ரொம்ப எளிமை இதே மாதிரி தான் பிரம்மச்சரியத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக அந்த காலத்தில் 12 வருஷம் பிரம்மச்சரியங்கிறது எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமையே சாதாரணமாகவே ஒரு குருகுல கல்விக்கே போகாமையே அந்த பிரம்மச்சரியத்தில் தான் இருந்தாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அது அந்த நெத்து தேங்காய் வந்து நல்ல முதிர்ந்த மரம் நல்ல வலிமையான நெத்து அப்போ நோய் நொடிகள் இல்லாது வயசானவங்களை பார்த்துருக்கலாம் அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் 60, 80, 90 வயசு எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய சொந்தக்காரங்களே 100, 120 வயசு இருந்திருப்பாங்க இன்னமும் அவங்களுடைய வேலைகளையும் அவங்களே செஞ்சுட்டு அவங்களே துணி துவைச்சிக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே சமையலும் பண்ணிட்டு அப்படி எல்லாமே வாழ்ந்ததை நான் பார்த்துருக்குறேன் அப்போது அந்த அளவுக்கான லென்த்தி லைஃப் வந்து எப்போ கிடைக்குது அப்படிங்கும்போது அவங்களுடைய வித்து ஸ்ட்ராங்காக இருந்தது தவிர எந்த காரணம் நம்ம சொல்லிட முடியும் ஆச்சுங்களா அது ஒரு காரணம் தான் அது காரணம் அப்படிங்கிறது அது ஒன்று ஒன் ஆஃப் தி ரீசன் அதுக்கப்புறமேல் நம்ம டெய்லி டே டு டே லைஃப் ஸ்டைல் இப்போது பலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல முறை வந்து இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபட்டு குழந்தைகள் உற்பத்தி ஆகலை அப்படின்னா அது நம்ம மட்டும் காரணம் இல்லை ஒரு ஆண்மகனானவன் ஒரு க்ஷணத்தில் 1500 உயிரணுக்களை உற்பத்தி செய்கிறான் அப்படின்னா அதில் இருக்கிற ஒற்றை உயிரணுவே போதும் ஒரு குழந்தையை உற்பத்தி செய்ய அப்போது கோடிக்கணக்கான உயிரணுக்களை நாம் வந்து அனுப்பும்போது அதை உள்வாங்கி கொள்ளும் கருமுட்டை ஒன்று தான் அதுதான் அந்த வேலையை செய்யணும் ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்போது ஒரு ஆண் பல்வேறு விதங்களில் டைல்யூட் ஆகி பலவீனமான உயிரணுக்களை உற்பத்தி செய்கிறான் பெண்களும் அதற்கு இணையாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனசளவில் பல்வேறு விதங்களில் ஆற்றல் விரயங்கள் எது ப்ராக்டிக்கலாக லைஃபுக்கு தேவையோ அதை மட்டும் கற்றுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் 100% தாய்மார்கள் பெண்களை பெற்ற தாய்மார்கள் என் பிள்ளைக்கு சமைக்க தெரியாதுங்கிறது தான் பெருமை ஆச்சுங்களா அப்படி ஒரு அதை பெருமையாகவும் அப்படி இருக்கிறது மட்டும்தான் ஒரு பிள்ளை நல்லா கஷ்டப்படுத்தாமல் வளர்த்திருக்கிறாங்கன்ட்டும் இப்படி பெண்கள் ஒரு விதத்தில் டைல்யூட் ஆகி வளர்கிறாங்க ஆண்களும் அப்படி வளர்கிறாங்க அப்போ மேக்கப்பு கெமிக்கலு ஆண்களை விட அதிகமான கெமிக்கலை பெண்கள் பயன்படுத்துகிறாங்க அப்போது அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும் ரெண்டு பேர் போட்டி போட்டுட்டு தான் இந்த சமுதாயத்தை பலவீனம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா அது உண்மையை எடுத்து சொல்கிறவங்களை வந்து தவறாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா சமுதாயத்தில் அப்புறம் நம்ம இப்போ ஒரு மனிதன் 12 வருட பிரம்மச்சரியத்தில் இருக்கிறான்னா ஒரு முறை உயிரணுக்களை விரயம் செய்யும்போது உடனடியாக 12 வருட பிரம்மச்சரியத்தில் இருக்கிற அனைத்து உயிரணுக்களும் போயிடாது அப்போது என்ன ஆயிடும்னா ஒரு கார் கண்ணாடியில் கல் விட்டு எரிஞ்சால் அந்த ஓட்டை மட்டும் விழுவும் ஆனால் மற்ற கார் கண்ணாடி இருக்கும் அனைத்து பாகங்களும் தயாராகிடும் எதுக்கு உடஞ்சு விழுகிறக்கு அதே மாதிரி நீங்கள் குழந்தை வேண்டும்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை துணையோடு நீங்கள் ஒரு 7, 9, 11, 13 இப்படி இந்த நாட்களில் இனப்பெருக்க செயல்பாடுகள் இருந்தது பெண் குழந்தையும் 8, 10, 12 இது போன்ற நாட்களில் இணையும் போது இரட்டைப்படை நாட்களில் இணையும் போது ஆண் குழந்தையும் பிறக்கும் அப்படின்ட்டு நம்ம சிவானந்தரெல்லாம் சொல்லியிருக்கார் அப்போது இந்த குழந்தைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இல்லையா அப்போ வந்து உங்களுடைய உயிரணுக்களை நீங்கள் கொடுக்கும்போது அந்த சமயங்களில் வர்ற அனைத்து உயிரணுக்களும் ஒரே அளவிலான வலிமையோடு தான் இருக்கும் ஏன்னா 12 வருட ஆற்றலால் இணைக்கப்பட்ட உயிரணுக்கள் அப்புறம் இதில் இன்னொரு சீக்ரெட்டு சொல்கிற பாருங்க நம்ம மாடு பால் கறக்கிறோம் அந்த பால் அதனுடைய ஆயுள் 2 நாள் தான் ஆச்சுங்களா ஒரு பாலுடைய ஆயுள் அதனுடைய ஆயுளை நீங்கள் எச்சு பண்ணோன்னா என்ன பண்ணணும் பால் காய வைக்கணும் காய வச்சதுக்கப்புறம் என்ன பெறையூத்தணும் பெறையூத்து தயிராக மாற்றிட்டீங்கன்னா அது ஒரு 4 நாள் வச்சு சாப்பிடலாம் கரெக்டுங்களா பாலுக்கு 2 நாள் தயிருக்கு 2 நாள் அது ஒரு 4-5 நாளுக்கான அந்த பாலின் டைமிங் இன்க்ரீஸ் ஆயிரும் அடுத்தது தயிராக மட்டும் இருந்தால் போதுமா தயிரை இன்னமும் கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து நெய்யாக மாற்றினீங்கன்னா அதனுடைய நெய்யின் ஆயில் எவ்வளோன்னா ஆயிலோட லிமிட்டே கிடையாது அது வந்து ஒரு 10-50 வருடத்துக்கு கூட அந்த நெய்யுக்கான ஆயில் உண்டு அப்போது யோசிச்சு பாருங்கள் மாடு பால் கறக்குது அதனுடைய ஆயிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு இந்த ப்ராசஸிங் எல்லாம் பண்ணணும் அதே மாதிரியே ஒரு ஆண்மகன்
உயிரணுக்களை உற்பத்தி செய்கிறான். அந்த உற்பத்தி செய்யப்படும் உயிரணுக்களை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன், மாட்டின் பால் நெய்யா மாறுற மாதிரி ஒரு ஆண்மகன் தன்னுடைய ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி விந்து ஜெயம், தவ முறைகள், பயிற்சி முறைகள் இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது அவனுடைய உயிரணுக்கள் ஆற்றலானது சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி வைக்கிறது தான் பிரம்மச்சரிய கல்வி முறை, எஜுகேஷன் சிஸ்டம். அது நம்ம சிஸ்டத்தில் இல்லாததுனால நம்ம இப்போ ஆன்லைனில் குறைஞ்சபட்சம் முடிஞ்சளவு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்து சேமிக்கப்பட்ட உயிரணுக்கள் விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக அது ஆயுளுடைய லிமிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். அதுபோல் பிரம்மச்சரியத்தில் இருந்து பயிற்சி முறைகளை எல்லாம் ஓரளவு செஞ்சு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போது நீண்ட ஆயுளுடைய அந்த உயிரணுக்கள் இல்லைங்களா, அது அதன் மூலமாக குழந்தை பிறக்கும் போது கருவிலே திருவுடை குழந்தையாக பிறக்கும். ஓரளவுக்கு எலாபரேட்டாக சொல்லிட்டேன் நினைக்கிறேங்க, இவ்வளோதான். ஸோ நான் பிரம்மசரீரத்திலே இருக்கிறேன் ஆனால் நமக்கு வந்து குழந்தை பிற வலிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் 8 மாதம் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறீங்க வலிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் சரியாக பண்ணலை அப்படின்னு எடுத்துக்கலாம். விந்து ஜெயம் பயிற்சி நீங்கள் 8 மாதமாக செஞ்சிட்ருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு காரணம். ஏன்னா இன்னைக்கு உற்பத்தியாகிற உயிரணுக்கள் ஒரு 2-3 நாள் 4 நாளில் மனமாகவும் ஆற்றலாகவும் வெளியேறிட்டு தான் இருக்குது. அதை இழுத்து வச்சு நீங்கள் சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா தானே அந்த உயிரணுக்களின் லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாங்க. நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் முத்திரை பதித்தல் அண்ட் ஹவு டு டூ முத்திரை பதித்தல் அண்ணா. வாழ்க வளமுடன். இந்த முத்திரை பதித்தலை பற்றி பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருந்தாலும் இந்த நம்முடைய 90 நாள் பயணத்தில் இதன் தேவை அதிகமாக இருக்கிறதுனால மறுபடியும் ஒருத்த சொல்கிறாங்க. முத்திரை பதித்தல்ங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் தடங்கள் இன்றி அச்சீவ் பண்ணுவதற்காக நாமளே நமக்கான ஒரு மந்திரத்தை, மந்திரம் என்பது மனதை திறம் செய்வது ஆச்சுங்களா. அப்போது புரியாத ஸ்லோகன்ஸை சொல்லி இது சொன்னால் இது இதெல்லாம் நடக்கும்னு நினச்சிட்டு சொல்கிறது ஒரு பக்கம், நமக்கு புரிஞ்ச விஷயத்தையவே மந்திரமாக மாற்றிக்கிறது இன்னொரு பக்கம். இதே இந்த குரு வேதாத்ரி மகரிஷி ஒரு 5 விஷயங்களை சொல்லியிருப்பார். அவர் சொன்ன இந்த 5 விஷயங்கள் வந்து நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், இந்த எல்லாமே ஒரு மனிதனுக்கு எஸ்என்டியெல்லாம் தேவை ஆச்சுங்களா, அது யாராக இருந்தாலுமே. அப்போது இந்த 5 விஷயங்களை வச்சுட்டு இது கூட சேர்த்து நீங்கள் வந்து சேர்த்து வாழ்க்கையில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லபடிக்கு மார்க் வாங்கணும், நல்ல பொசிஷனுக்கு போகணும், வேலை தேடி இருந்தீங்கன்னா அது, அப்புறம் ஒரு குடும்ப சூழ்நிலைகள், ஒரு வீடு கட்டணும், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த முத்திரை பதித்தலோடு நீங்கள் இணைச்சிக்கிட்டு மனசு வந்து நீங்கள் எம்டியாக இருக்கிற மனசில் ஏதோ நினச்சிட்டே உழப்பிக்கிட்டே இருக்கிற சமயங்களில் ஆற்றல் விரையும். அதுக்கு பதிலாக அந்த மாதிரியெல்லாம் விரையும் செய்யாமல் இது போன்ற ஒரு முத்திரை பதித்தலை நம்ம அது மந்திரங்களாக தொகுத்து எல்லாம் உள்ள இறைவா உன் கருணையினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி அருமையாக வீடு கட்டி நல்ல எண்ணம்லாம் உங்களுக்கு தோணுது லைஃப்பில், அப்போது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்திட்டு சிறப்பாக வாழ்வேன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். சரி, இது வாயளவில் சொன்னால் போதுமா, எவ்வளோ முறை சொல்லணும் அப்படின்னா, நமக்கு வந்து பலரும் பல முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாபாஜிக்கு இப்படி முத்திரை வைப்பாங்க, சின் முத்திரை இப்படி பண்ணுவாங்க, அக்னி முத்திரை ஒவ்வொரு முத்திரையும் இப்படி, இந்த முத்திரை அந்த முத்திரை எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆதி முத்திரை எல்லாம். ஆனால் இந்த எல்லா முத்திரைகளையும் ஒன்றிணைச்சு எல்லா பலனும் நமக்கு தேவைதானே. அப்போது ஏன்னா பிரம்மசரி பயணத்தில் இருக்கும்போது அப்போது நாம் என்ன பண்ணுறோன்னா சிம்பிளிஃபை பண்ணி இந்த விரல், 5 விரல் இருக்குன்னு வைங்களேன், இது நெருப்புக்கான விரல், நெருப்பு வந்து ஒரு ஆக்டிவேஷன் பாயிண்ட், இந்த விரலை கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த விரலில் 3 மேடு இருக்குது ஆச்சுங்களா, 3 மேடு இருக்குது, 3 பள்ளம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த விரலை இங்கே வச்சுட்டு முதல்ல ஒரு முத்திரை, எல்லாம் உள்ள இறைவன் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்புகள், மெய்ஞானம் ஓங்கி மென்மேலும் சிறப்பாக வாழ்வேன்ட்டு அடு மேடு பள்ளம் மேடு பள்ளம் மேடு பள்ளம்னு ஒரு விரல் நீங்கள் முடிக்கும்போது 6 முறை சொல்லிடுவீங்க. இதே மாதிரி இந்த விரலை, இதே மாதிரி இந்த விரலை, இந்த விரலை வரிசையாக 1 பை 1 1 பை 1 சொல்லி முடித்தா 2 விரல் 2 கையிலையும் நீங்கள் சொல்லி முடிக்கும்போது 48 முறை வந்துடும். அப்படி இல்லைன்னா 2 விரலையும் ஒரே மாதிரி சொல்லிட்டு 2 முறை சொல்லிட்டீங்கன்னா 48 முறை வந்துடும். இப்படி 48 முறை நீங்கள் ஒரு முத்திரையை பதிக்கிறீங்க, முத்திரையை பதிக்கிறீங்க அப்படிங்கும்போது இது யோசிச்சுங்க, இது நெருப்பு விரல், இது காற்று விரல், இது ஆகாய விரல், இது நிலத்திற்கான விரல், இது நீருக்கான விரல். அப்போது பஞ்சபூதங்கள்லையுமே நம் உணர்வுகள் மூலமாக பதிய வைக்கிறோம், நம் வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும் என்பதையும் நம்ம பதிய வைக்கிறோம். நம்ம எந்த நேரத்தில் இருந்தாலும், வயிறு ஃபுல்லாக இருந்தாலும், எம்டியாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது நம்ம செய்கிறோம். ஒரு 48 முறை அப்படிங்கிறது வந்து ஒரு மண்டலம் சொல்லி முடிப்போம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஒரு முறை ஒரு ஒரு சிட்டிங்லேயும் ஒரு ஒரு மண்டலம் சொல்லலாம், 48 முறையை 3 முறை சொல்லலாம். இப்படி நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனசு தேவையற்ற விஷயங்களில் விரயம், ஆற்றல் விரயம் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு மனசை அதன் போக்கில் போகிறதுக்கு விடாமல் உங்கள் வாழ்க்கைக்கு எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இழுத்து பிடிச்சி ஃபாலோ பண்ணுறதா முத்திரை பதித்தல் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர், ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து, அண்ணா எனக்கு ஒரு டவுட்டு, செலிபஸி ஃபாலோ பண்ண மனதைரியம் அண்ட் வில் பவர் இன்க்ரீஸ் ஆகுமா,
ஃபர்ஸ்ட் இருந்த ஃபியர் விட இப்போ நோஃபேப் ஜேர்னியில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபியர் அதிகமான மாதிரி தோணுது. எப்படின்னா இப்போ ஒரு 10 நாள் நோஃபேப்பில் இருக்கேன், தென் சுய இன்பம் பண்ணிட்டேன்னு வைங்க, அந்த டைமில் ரொம்ப பயம் எச்சாயிருது. தென் நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் 42 டேஸ் கிராஸ் பண்ணால் போதும் எனக்கு, அப்போது ஃப்ளாட் கிளைன் வந்துச்சு, அதுவும் பயம்தான். அந்த காரணத்தினால வீடே விட்டே வெளியில் போகலை, வீட்டை விட்டே வெளியில் போகலை. இவ்வளோ நாள் இந்த ப்ராப்ளம் இல்லை, பட் இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. சுய இன்பம் பண்ணுறதும் அதிகமாகிடுச்சு, மோட்டிவேஷனும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டும் கம்மியாயிருச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணலான்னு சகோதரரே, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பாகங்களில் ஒரு காயம் ஒரு 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 கட்டி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு கட்டி வந்துருச்சு வெப்பக்கட்டி, அப்போ அந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணி அதில் இருக்கும் நீரெல்லாம் வெளியேற்றுறாங்க போது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்கும் அது சரியாகிற வரைக்கும். அப்போது நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் பிரம்மச்சரியமெல்லாம் இருக்கிறது ரொம்ப பேசிக். அது வந்து உடலில் பல குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு 90 நாள் பிரம்மச்சரியத்தில் இந்த பயணத்தில் உறுதியாக வாங்க, நிச்சயமாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசளவில் ஃப்ளாட் லைன் வரும், உடல் அளவில் ஃப்ளாட் லைன் வரும், இது எல்லாம் கடந்து தான் வரும். ஏன்னா நீங்கள் அது சரியாகணும்னு நினைக்கிறோம். நம்ம அப்புறம் வாழ்க்கையில் இருக்கும் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியில் வரணும் போது நமக்கு எஸ்என்டிஎலாக உள்ளார்ந்து ஆற்றல் தேவை ஆச்சுங்களா. இப்போது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது மறு உந்துன்னு சொல்லுவார் குரு வேதாத்ரி மகர்ஷி. மறு உந்து, மறு உந்துனா ஏற்கனவே இருக்கும் ஆற்றலை உந்தி தள்ளி உடலை இம்ப்ரூவ் பண்ணுறது. அப்போ ஏற்கனவே ஒரு ஆற்றல்னு ஒன்று உள்ளே இருந்தால் தான் அதை வச்சு நம்ம உடலை பாதுகாத்துக்க முடியும். அந்த ஏற்கனவே இருக்கும் ஆற்றல் எதனால் தீர்மானிக்கப்படுதுன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எவ்வளோ உயிரணுக்களை கட்டமைச்சு வச்சுருக்கீங்கிறத பொறுத்து நீங்கள் பலவீனமாக ஃபீல் பண்ணுறீங்க வீக்காக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உள்ளார்ந்த ஆற்றல் குறைவு தான், ஆற்றல் குறைவு தான் முக்கியமான காரணம். அப்புறம் ஒரு சில முறை ஆற்றல் குறைவுனால தோல்வி அடைஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்றல் ஓரளவுக்கு இருந்தாலுமே அந்த தோல்வி மனப்பான்மையை நம்ம உள்ளே தள்ளிடும். அதனால தான் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற அதே சமயத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன முத்திரை பதித்தல்களை ஆழ்ந்து சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன்ற குழப்பங்கள்லேருந்து விடுபட்டு வருவீங்க. 90 நாள் பயணம் முடியும் வரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான வழியில் ஆச்சுங்களா ஆற்றல் விரயத்தை தவிர்த்து இந்த மொபைல் ஃபோனு சோசியல் மீடியா இது போன்ற விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக மனதை அமைதியாக வச்சுக்கிற மாதிரி பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு அப்படியே கடந்து வாங்க. கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன் அண்ணா. குட் டே அண்ணா, இன் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வாட் இட் வுட் பி, ஐ ஹவ் கிராஸ்டு 8 மந்த்ஸ் ஆஃப் செலிபஸி, 14 டேஸ் அகோ ஐ ஆக்சிடென்ட்லி சா சம் மூவிஸ் அண்டு அரிஜஸ்ட் வந்துச்சு, அதனால நான் சுய இன்பம் பண்ணிட்டேன். அடுத்தது 28 அக்டோபர் 28 ஐ டோன்ட் மாஸ்டர் பேட் ஃப்ரம் தட் டே டில் நவ் ஐ ஃபாலோயிங் செலிபஸி அண்ட் மெயின் ப்ராப்ளம் வித்தின் பாஸ்ட் 14 டேஸ் ஐ காட் 3 வெட் ட்ரீம்ஸ் டோட்டலி, ஐ சா சம்திங் லைக் பல்ப் இன்சைட் லெமன் வென் ஐ வாஷ் மை ப்ரைவேட் பார்ட்ஸ், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வை. வாழ்க வளமுடன் சகோதரர். 8 மாதம் பிரம்மச்சரியத்தில் இருந்துருக்கிறீங்க, அப்புறமேல் வந்து சில மனம் தளர்ந்து போயிட்டு ஏதோ வீடியோஸ் எல்லாம் பார்த்து உள்ளே போய் சுய இன்பம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் உஷாராகி பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. ஆனால் 3 முறை வெட்ரீம்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னு நான் சொல்கிற உதாரணம் தான். ஒரு கார் கண்ணாடியில் கல் விழுந்தால் அந்த இடத்துல மட்டும் ஓட்டையாகாது, ஒட்டுமொத்த கார் கண்ணாடியுமே லூஸ் ஆயிடும் ஆச்சுங்களா. அப்பா நம்முடைய அப்பா வந்து நமக்கு அடுத்த உடலை கொடுப்பதற்காக நம்மை தயார்படுத்துகிறார் போல இருக்குன்ட்டு உடலில் இருக்கும் உயிரணுக்கள் எல்லாமே தயாராகிருக்கும். நீங்கள் இனப்பெருக்க செயல்பாடுங்கிறது எதுக்கு, குழந்தை பேருக்காக. அப்போ நீங்கள் ஒரே ஒரு முறை இனப்பெருக்கம் செயல்பாடு செஞ்சிட்டிங்கன்னா ஒரு குழந்தை உற்பத்தி ஆயிருமா அப்படிங்கிறது டவுட்டு, ஏன்னா அது வந்து பெண்களை சார்ந்தும் இருக்குது. அதனால அந்த உடலில் இருக்கும் அந்த 8 மாதத்திற்கான ஆற்றல் உயிரணுக்களுமே இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் சேமிச்ச ஆற்றல் எல்லாமே ஏதேனும் ஒரு உயிரினை வச்சு கருமுட்டையில் இணைஞ்சிடாதா அப்படிங்கிறக்காக தயாராக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து தவறுதலாக இனப்பெருக்க சுய இன்பம் செஞ்சதுனால உடல் வந்து நம்மை வெளியேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு அரிஜஸ்டில் இருக்கும், நமக்கு ஆற்றல் குறைஞ்ச மாதிரி இருக்காது, எதுவுமே கார் கண்ணாடியெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனாலுமே தூருட்டு இருக்கும் அந்த பொசிஷனில் இருக்குது. இது போன்ற ஆரம்பகட்ட சமயங்களில் சுய இன்பமெல்லாம் பண்ணிட்டால் நீங்கள் 8 மாதம் கடந்துருக்கறனால கட்டாயமாக ஒரு வாரத்திலிருந்தே விந்துஜயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க, ஆழ்ந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் மறுபடியும் வந்து அது ரீப்ளானிஷ் பண்ணால் தான் ஸ்ட்ராங் ஆக முடியும். இல்லைன்னா வெட்ரீம்ஸ் வந்தால் அதை கண்டுக்காதீங்கன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா 8 மாதத்திற்கான ஆற்றலை நீங்கள் ஒரு தடவை விரயம் பண்ணதுனால அது திரும்பவும் தயாராகிடுச்சு ஆச்சுங்களா. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, விந்துஜயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. அப்புறமேல் வந்து அதனால் ஏற்படக்கூடிய இந்த ப்ரைவேட் பார்ட்டில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது இதையெல்லாம் முதல் விட்டுருங்க. இதெல்லாம் கவனிக்கவே வேண்டியதில்லை, இறைவனுக்கு தெரியும். எல்லாம் உள்ள இரையாற்றலையும் நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தானாக சரியாகி வந்துட்டு இருக்கும். இதையெல்லாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயமே வேறு, பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஆற்றலை மேல் நோக்கி எடுத்துகிட்டு வர்றது, விந்துஜயம் பயிற்சியெல்லாம் செய்கிறது, அப்புறம் முத்திரை பயிற்சல் போன்ற வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான விஷயங்களை கவனிக்கிறது, இது போன்ற விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.
அண்ணா வயது 20 ஆகிறது. 5.5 வருட சுய இன்பம் பழக்கத்தினால் எனது ஆண்மையும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. என்னுடைய ஆண்குறி மிகவும் சுருங்கிவிட்டது. நான் தங்கள் பயிற்சியில் இணைந்து தியான முறைகளை மட்டும் பின்பற்றி வருகிறேன். விந்துஜெயம் பயிற்சி இன்னும் தொடங்கவில்லை. அடிக்கடி சுய இன்பம் செஞ்சு விடுகிறேன். விந்து சக்தியெல்லாம் 10 வினாடியில் வெளியேறுகிறது. விதைப்பகுதி வலதை விட இடது வந்து சின்னதாயிடுச்சு. நன்றாக படித்த மாணவன், ஆனால் இந்த பழக்கத்தினால் ஞாபக சக்தி சுத்தமாக குறைந்து விட்டது. 12 வகுப்பில் 600-500 தான் வாங்க முடிஞ்சது. யூடியூப்பில் இதுக்கு தீர்வு தேடி பார்த்தால் சில சித்த மருத்துவ சேனல்கள் இதை சரி பண்ணவே முடியாது என்கிறார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது நீங்கள் 5 வருட ஆற்றல் விரயம் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஆற்றல் விரயம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம படிக்கிற படிப்பெல்லாம் எங்கே போய் பதியும்? நம்முடைய உயிரணுக்களில் தான் பதியுது. மூளையில், மூளை ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற ஒரு கருவி. மூளைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ கண்ணை எப்படி பார்க்கறதுக்கான ஒரு கருவி தான் ஆச்சுங்களா. வெளியில் இருக்கிற விஷயங்களை பார்க்கறக்கான பதி ஒரு கருவியாக இருக்கிற மாதிரி மூளைங்கிறதுமே வந்து நம்ம உயிரணுக்கள் இருக்கிற விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு கருவி தான். அப்போது நம்ம படிக்கும் விஷயங்கள்லாம் நம்முடைய உயிரணுக்களை நம்ம சேவ் பண்ணி பண்ணி வச்சுட்டு அதை இன சுய இன்பத்தின் மூலமாக விரயம் செஞ்சுட்டா ஒரு விஷயத்தை நம்ம படித்தது ஒரு 4-3 மாதம் மறந்து திரும்ப திரும்ப நம்ம படிச்சுட்டே இருக்கணும். ஒரு தடவை 2 தடவை படித்தா பதிகிறது, 10 தடவை படிக்கிற மாதிரி ஆயிடும். இது மாதிரி உங்கள் கல்வி அப்படிங்கிற விஷயத்துக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த பாதகமாக இருக்கும். இந்த சுயம்பு விஷயத்தில் இறங்கியிருந்தால் அப்படியே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மாணவராக இருந்தாலுமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். மூளையில் தான் அபரிமிதமான பாரத்தை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்போது பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்புறம் இனப்பெருக்க பாகங்கள் சிறுசாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படியெல்லாம் கவலையே படாதீங்க. 25 வயசு வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குது. 25 வயசு வரைக்கும் நீங்கள் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க, ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரியாயிரும். ஒற்றை உயிரணு ஒரு ஆன்மை ஒரு குழந்தைக்கு உயிரையே கொடுக்கும்போது நம்ம உடலில் சின்ன சின்ன விஷயங்கள் சரியாகாதான். சரியான முறையில் பயிற்சிகள் செஞ்சுட்டு வாங்க. விந்துஜெயம் பயிற்சிகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலேன்னு போட்டிருக்கீங்க, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 12 நாள் கழித்து மன உறுதியோடு கடந்து வாங்க. வாழ்க வளமுடன் அண்ணா. வணக்கம் அண்ணா, நீங்கள் ஒரு மைண்டு கண்ட்ரோல் டிப்ஸ் கொடுத்தீங்க. அதாவது நம்ம தாட்ஸை ஜட்ஜ் பண்ணாமல் கவனிக்கணும். நான் அதை ட்ரை பண்ணேன், பட் நான் தாட்ஸை கவனிக்கும் போது எனக்கு தலைவலிக்குது. ஒய் தாட்ஸை கவனிக்கிறதுக்கு வேறு தலைவலி எப்படி சரி செய்கிறது? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, எண்ணங்கள் வருது. உயிரின் வெளிப்பாடாக, மனதின் வெளிப்பாடாக எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்களை நீங்கள் வந்து அதன் போக்கில் விட்டுறணும் ஆச்சுங்களா. நீங்கள் அதுக்கு குறுக்கால் போய் நின்றுட்டு தடை பண்ணக்கூடாது. அதாவது ஆற்று தண்ணியில் பல்வேறு மட்டை கிட்டே எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போது நீங்கள் என்ன, நீங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு வெளியில் போந்துருக்கிறாலே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. இந்த மட்டை தான் வரணும், ஓ இது வந்துருச்சு அது வந்துடக்கூடாது. அப்போது நம்ம அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்காமல் சும்மா வெறுமனே போகிறத போகிற பார்க்கல விட்டு பழகணும். ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் தோணும், நம்ம ஏதோ வேலை செய்கிறோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நாளடைவில் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாக மாறிடும். ஆரம்ப கட்டத்தில் ஒரு சைக்கிள் ஓட்டி பழகினாலும் சரி, ஒரு 2-வீலர் ஓட்டி பழகினாலும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ப்ரெஷர் இருக்கத்தான செய்யும் ஆச்சுங்களா. ஆகவே பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை அந்த ஹெட் பெயின் அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைக்கி அதை விட்டுருங்க ஆச்சுங்களா. மனசில் இருக்கிற எம்டினஸ்ல நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்போ அந்த எம்டினஸ்ஸை மீறி என்ன தாட்ஸ் வந்தாலும் கவுனிங்க. அப்போது அந்த தாட்ஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அது வந்துட்டு போட்டு அது வந்துருச்சுன்னு உணர்வுக்கு தெரிஞ்சோடனே ஓ வந்துருச்சு, அப்போ உடனே திரும்பவும் எம்டினஸுக்கு போயிருங்க. அப்போ இப்படியே தொடர்ந்து செய்ய அந்த எம்டினஸ்க்கான கேப் அதிகமாகிட்டு இருக்கும். உங்களுக்கு வரும் எண்ணங்கள் எதையுமே நீங்கள் ஆராய்ச்சிக்கே எடுத்துக்கூடாது. வரணும்னு நினைக்கக்கூடாது, வர வேண்டாம்னு நினைக்கூடாது, வந்தால் வந்துட்டு போகுதுன்னு நினச்சிடணும். அது உங்கள் உணர்வுக்கு தோணும்போது இந்த எண்ணம் வந்துருச்சு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அப்போவே அதை ட்ராப் பண்ணிடுங்க, எம்டினஸ்க்குள்ளே போயிடலாம். அப்போது இதுதான் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இது ஒரு பழக்கம். இது என்ன ஆயிருங்க, வேலொத்த விழியை வெளியில வெட்ட வெளியில சுத்த வெளியில விழித்திரு அப்படிங்கிற மாதிரி. இயற்கையா இறைவனிடமிருந்து வெளிப்பட்டு எண்ணங்களாக மனதின் மூலமா உயிரணுக்கள் இருந்து வர்ற அந்த பாவ பதிவுகள் தான் வெளிப்பட்டு வருது. அது நீங்க தடை பண்ணாம ஃப்ரீ ஃப்ளோவா விட்டுறணும், அவ்வளவுதானுங்க. ஃப்ரீ ஃப்ளோவா விட்டீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல புதுசா உட்காந்துட்டு இருக்கிறனால கூர்ந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பீங்க. போக 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 அதெல்லாம் நார்மலைஸ் ஆயிரும். வாழ்க வளமுடன். இதெல்லாம் வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற பெனிஃபிட் இதுதான். மாணவர்களை பக்கத்தில் குறை வச்சுட்டு இப்படி இப்படின்னு சொல்லிடலாம். வீடியோவில் வந்து நான் 3 நாளைக்கு முன்னாடி சொன்னது நான் இப்போ வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. சகோதரர்களை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க. எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம எல்லாம் நேரில் படிப்படியாக அது இறைவன் தான் நடத்தணும் ஆச்சுங்களா. நம்ம வந்து எதையும் உருவாக்குறக்கோ அதுக்கோ ஓட வேண்டியதில்லை. இறைவன் பாதத்தில் விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக அமைதியாக போயிட்டுருக்கலாம். நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது தொடர்பாக 2-3 வீடியோ தனியாக போட்டிருப்போம், அதையும் பாருங்கள். தலைவலியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உடனடியாக ஸ்டாப் பண்ணிடுங்க. வேகம் தனித்தல் பயிற்சி இருக்கும், அதை கொஞ்சம் நேரம் செஞ்சீங்கன்னா நார்மலாயிருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க, எளிமையாயிரும். அடுத்தது சகோதரர், இறைச்சி சாப்பிட்டு விட்டு தியானம் செய்யலாமா? முத்திரை பதித்தல் வேறு மதத்தினரும் சொல்லலாமா? அவரவர் மதம் சார்ந்த மந்திரம் மட்டும் சொல்லலாமா?
அப்படி சொன்னால் பழிக்குமாண்ணா. வாழ்க வளமுடன். முத்திரை பதித்தல எந்த ஒரு மதம் சார்ந்த விஷயமும் இல்லை. எல்லாமில்ல இறை ஆற்றல் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அல்லான்னு போட்டுக்குங்க, இல்லை இயேசுன்னு போட்டுக்குங்க, இல்லை சிவன் அருளால்னு போட்டுக்குங்க, விஷ்ணு பகவானேன்னு போட்டுக்குங்க, ஆச்சுங்களா? அது எல்லாமே வந்து ஒன்று தான், ஆச்சுங்களா? அதாவது நம் முன்னோர்கள் வந்து நமக்கு சில விஷயங்களை சொல்கிறதுக்கு வந்து அவங்க சில வார்த்தைகளை கையாண்டுருக்காங்க. அந்த ஒரு வார்த்தைகளையே நம்ம பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். அது பரவாயில்ல, அது நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல உடல் நலம் வேணுங்கிறதும் நீலாயில் வேணுங்கிறதும் இதெல்லாம் தேவைதானே, இதெல்லாம் எசென்ஷியல் டே டு டே லைஃப். அதனால் எல்லாருமே சொல்லலாம் வாழ்க வளமுடன். இறைச்சி சாப்பிட்டு தியானம் செய்யலாமா அப்படின்னா, இறைச்சி சாப்பிட்றது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பரம்பரை பழக்கமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பாதிப்பு தராது. ஒரு நீங்கள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறையில் தான் இறைச்சி நிறைய சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆச்சுங்களா? மன அமைதி அப்படிங்கிறது வந்து சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு தான் அதிகமாக வரும் அப்படிங்கிறது வந்து பலருமே சொன்னதான், ஆச்சுங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள். இறைச்சி உணவு அப்படிங்கிறது வந்து உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பொருந்திருச்சு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து உயிரணுக்களை விரயம் செஞ்சுருவாங்க சிலர், ஆச்சு இறைச்சி சாப்பிட்றதுனால உயிராற்றலை விரயம் செஞ்சுருவாங்க. அப்புறம் தவம் பண்ண பயனே இல்லை, ஏன்னா ஆற்றல் பூரா அங்கே தான் சேவ் ஆகும். சேவ் ஆகிற விஷயத்தை நம்ம விரயம் செஞ்சுட்டா அங்கே பயன் இல்லாமல் போயிடும். ஆகவே நீங்கள் இறைச்சி சாப்பிட்டாலும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக சாப்பிடுங்க, தாராளமாக தவம் செய்யலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விவேகானந்தர்கள்லேருந்து நம் முன்னோர்கள் ரிஷிகள் எல்லாருமே அசைவம் தான் சாப்பிட்ருக்காங்க, அதுக்கான ஆதாரங்கள் நிறையா இருக்குது. ஆகவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டும் நீங்கள் தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டியதே இல்லை, சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்து வாழ்க வளமுடன் சார், ஐஎம் ஸ்டேஜ் டூ மங்க் மோடில் இருக்கிறேன். அப்புறம் யுவர் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் அருள் காப்பு பிஃபோர் மெடிடேஷன் வெரி நைஸ் ஹியர் சார். அண்டு மை இம்பார்ட்டன்ட் டவுட் இஸ் கிளாஸ், இட் இஸ் மை லைஃப் டவுட். ஐ ஸ்டார்டட் டாக் ஒன் கேர்ள் மை ஒர்க்கிங் பிளேஸ் பிஃபோர் ஒன் வீக் ஒன்லி, பட் ஐ ஃபீல் லைக் ஐ ஃபெல் இன் லவ் அண்ட் இன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இன் செல்ஃப். ஐ வாண்ட் டு கம் அவுட் ஃப்ரம் இன் வாட் ஷுட் ஐ டூ. I need your help because I am losing my energy from my mind by thinking about her. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, பஞ்சம் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் பத்திக்க தான் செய்யும். அந்த பெண்ணை இல்லாமல் வேற ஒரு பெண் உங்ககிட்ட நல்லா பேசியிருந்தாலும் அப்படி தான் இருக்கும், ஆச்சுங்களா? ஆகவே நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கோ. நீங்கள் பெண்கள் பக்கத்தில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்கள் சார்ந்த எண்ணங்கள் வர்றது தவறில்லை, அது இயல்பு. இயல்பு வரும், ஆனால் அந்த இயல்பு நம் வாழ்க்கைக்கு பொருந்துமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு பொருந்தாது அப்படிங்கும்போது உங்கள் உணர்வுக்கு வரும்போது அந்த எண்ணங்களை விட்டுட்டு, ஆச்சுங்களா, அந்த பெண்ணை பற்றி ஒரு தாட் வருதுன்னா அந்த தாட்டை வந்துருச்சு, அதுக்காக உங்களை நீங்கள் வருத்திக்க வேண்டியதில்லை, வந்துருச்சு, அதை நீங்கள் ட்ராப் பண்ணிடுங்க. அதை வந்து நினைக்கிறதுக்கு பதிலாக வரட்டும், ஆனால் அதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க, புறக்கணிச்சுட்டு முத்திரை பதித்தல்லையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு நல்ல விஷயங்களையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் அது மாதிரி ஒரு உணர்வு வருதுன்னா உடனடியாக முத்திரை பதித்தல் ஒரு 108 சொல்லுங்கள், ஒரு 48 சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகும், அந்த பெண் பற்றிய எண்ணம் உங்களுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் முத்திரை பதித்தல் மூலமாக ஒரு ஸ்டேஜ் மேலே வந்துடுவீங்க, உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திகிட்டு வருவீங்க. எந்த எண்ணம் உங்களை பலவீனப்படுத்துறதுக்காக வருதோ அது எண்ணம் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு முத்திரை பதித்தலை பதியம் போட்டிங்கன்னா அது உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு வர்ற அந்த எண்ணத்தின் மூலமாகவே நீங்கள் உங்களை பலப்படுத்திட்டு மேலே வந்துடலாம், சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம் சகோதரர் கேட்டிருக்காரு, படிச்சிடறேன். குருவே, என் தந்தை சிறு வயதிலிருந்தே தண்ணி அடிக்கும் பழக்கத்தில் மூழ்கி இது இப்போது வரை அவரை சீர்படுத்தி வைத்துள்ளோம். 4 வருஷமா அவர் நிறைய நல்ல காரியங்கள் செய்துள்ளார். ஆனால் அவரை முதுகுக்கு பின்னால் கோலை பிழைக்க தெரியாதவன் என்று கூறுவதை நான் கேட்டுள்ளேன். அதனால் நான் சிறிது அளவு கூட அவரை மாதிரி தேவையில்லாத செயல்களில் வந்துவிடக் கூடாது என்று பயமாக இருக்கிறது. ஏன் மனசு நீ உங்க அப்பா மாதிரியே உடல் மன ரீதியில வந்துடுவேன்னு கற்பனை பண்ணுது, நான் இந்த மாதிரி வந்துடக்கூடாது ஐயா. 16 வயசுல இந்த மாதிரி எண்ணம் வருது, காப்பாத்துங்க. நான் எதையும் மனதில் நினைக்க வேண்டும் இவரை மாதிரி வராம இருக்க, தீய எண்ணங்களிலும் தப்பிக்க. வாழ்க வளமுடன். இந்த பிரச்சனை வந்து எனக்கு இருந்துச்சுங்க, எனக்குமே இந்த பிரச்சனை இருந்துச்சு. சகோதரர் சொல்றாரு, அவர் தந்தை வந்து சமுதாயத்துல வந்து சரியான விஷயங்கள் இல்லாம கோலை பிழைக்க தெரியாதவன் தவறான விஷயங்கள் ஆறு அப்படியெல்லாம் இருந்தாங்க. என்னுடைய தந்தையாருமே வந்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவருக்கு இல்லாத பழக்கங்களே கிடையாது, ஆச்சுங்களா? சின்ன வயசில் நான் பார்க்கவே எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறது, அப்புறம் தண்ணி பழக்கம், அத்தனை பழக்கங்களுமே உண்டு. அப்போது அது நாங்கள் சின்ன வயசில் பார்த்துட்டு வரும்போது ஐயோ இன்னும் அப்பாவாட்டே வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் நிறையா பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நானுமே கேட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வைங்களே, சின்ன வயசில் என் தந்தையாரை நான் ஒரு தடவை குறை சொன்னதில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் நினச்சிக்குவேன், எல்லோருமே எல்லா தந்தைமார்களுமே தவறான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு வாயில் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய தந்தையார் எப்படி வாழக்கூடாது என்று வாழ்ந்தே காட்டிகிட்டு இருக்கார்.
புரிஞ்சுதுங்களா? அது நம்ம அவர் உயிரோ பாவம் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் இப்படியெல்லாம் தோல்வியில் விழுந்துருவோம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக. இப்போ நம்ம வந்து ஒரு போயிட்டுருக்கோம் ரோட்டில், இப்போ நம்ம முன்னாடி அந்த இடத்துல ஒரு புதைக்குழி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, சரி நம்ம விலைக்கு போகிறோம். அது ஒரு பக்கம், நம்ம கூட வந்துட்டு இருக்கிற ஒரு மனிதன் அந்த புதைக்குள்ளே விழுந்து இங்கே பாருப்பா இந்த புதைக்குழி இப்படி இங்கே வந்தால் இப்படி விழுந்துடணும் அப்படின்னு எந்திரிச்சு வர்றவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருப்பாங்க. அப்போது நம்முடைய அண்ணனோ நம்முடைய தந்தையாரோ யாரேன்னு நம்ம தாத்தாவோ இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களை சிக்கி சீரழிகிறத நம்ம கண்ணு முன்னால் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த செயல்களை நம்ம நிச்சயமாக ஈடுபட மாட்டோம், சரிங்களா? அந்த அளவில் மன உறுதி எடுத்துக்கோங்க. அஷ்டவக்கரன் அப்படின்னு ஒரு கதை இருக்கும், அதை பாருங்கள். நான் அந்த கதை எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தந்தையார் அடிமுட்டாலாக இருப்பார், ஆனால் அவருக்கு பிறந்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும். அந்த கதையை நான் இன்னொரு நாள் வீடியோவில் போடுறேன், ஏற்கனவே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேனுங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் தந்தையாரை வச்சு நீங்கள் உங்களை இட போட வேண்டியதில்லை. ஒரு மனிதனுமே செப்பரேட் தான், ஆச்சுங்களா? செப்பரேட் தான். அவர்கள் வழியில் வந்த சில பாதிப்புகள் இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருந்தாலும் நமக்கு ஒரு முன்னாடி வாழ்ந்த ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொண்டு நம்ம கடந்து போயிடலாம். வாழ்க வளமுடன் ப்ரோ. நான் செலிபஸை 30 நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். விந்துஜயம் பயிற்சி 15 நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். லாஸ்ட்டாக 4 நாளில் 2 தடவை வெட்ரீம்ஸ் வந்துருச்சு, அதுவும் ட்ரீமில் லஸ்ட்ஃபுல் தாட்ஸு ட்ரீம்ஸாக வந்துச்சு. நானும் எல்லா ரூல்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ட்ரீமில் லஸ்ட்ஃபுல் தாட்ஸ் மட்டும் வருது, இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அதாவது 30 நாளாக தான் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, 2-3 தடவை வெட்ரீம்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒரு 20 வருஷம், எத்தனை வருஷம் உங்கள் வயசு நீங்கள் போடலின்னு நினைக்கிறேன், எத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கையில் தவறான விஷயங்களை மட்டுமே பார்த்து பார்த்து பழகிட்டோம். ஆபாச விஷயங்கள், அப்புறம் சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்கள், சினிமா பாட்டு, எல்லா சூழ்நிலையிலையுமே நம்ம வந்து நம்மளை பழக்கப்படுத்தி வந்தாச்சு. இப்போ ஒரு 30 நாளாக நம்ம நல்லவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த 30 நாளாக இருக்கும்போது அதனுடைய பிரதிபலிப்புகள் வரதானே செய்யும். அந்த லஸ்ட் தாட்ஸ் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். லஸ்ட் தாட்ஸ் அப்படிங்கிறது அதை நீங்கள் அதை தப்பாக கூட நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நீங்கள் அதை ட்ராப் பண்ணி இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு முத்திரை பதித்தலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 108 முறை கூட நீங்கள் முத்திரை பதித்தல் சொல்லலாம். அப்படி சொன்னீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே மேல்பதிவு அப்படிங்கிற விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை சேர்த்திடலாம், ஆச்சுங்களா? தவறான விஷயங்களை அதிகமாக நம்ம சொல்லி வந்தாச்சு. அப்போது அது அமுக்கிறதுக்கு என்ன பண்ணும், ஒரு வாளி நிறைய அழுக்கு தண்ணி இருக்குது. அப்போது அந்த அழுக்கு தண்ணியை நீங்கள் வெளியேற்றணும் அப்படின்னா ஒன்று மொத்தமாக கமுத்திடலாம். அது வந்து உடனே கமுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு வாளி பக்கெட் கிடையாது. ஒரு சில மனிதன் மனதை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு நல்ல நார்மலான தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் என்னாகும், அந்த லஸ்ட்டு தண்ணியெல்லாம் வெளியில் போகும். இப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதே நல்ல தண்ணீரை உள்ளே ஊற்றிட்டு இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அதுக்குள்ளே இருக்கும் பழைய லஸ்ட் திங்ஸ் எல்லாம் வெளியில் போகுதுன்னா ஆரம்ப கட்டத்தில் புறக்கணிச்சிட்டு கண்டுக்காமல் ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பாதை இறைவனை நோக்கிய பாதை அப்படிங்கிறதுல ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிட்டி ஆகி 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 கிளியர் ஆகிடும், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். முத்திரை பதித்தலே அதிகப்படுத்திக்கோங்க சகோதரனே. அடுத்தது நம்ம சகோதரர் வந்து ஒரு பெரிய கமெண்ட்ஸாக போட்டிருக்காரு. இன்னும் ஒரு ஓரிரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் 2 கேள்வி. இதோட வீடியோ முடிச்சிடலாங்க, இன்றைக்கி ரொம்ப பெருசாக வந்துருச்சு நீண்ட நாள் கழிச்சு போடுறதுனால. ஆனால் நான் உங்களை வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் வச்சு எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை நான் சொல்கிறேன். நான் செலிபஸியில் 74 நாளாக இருக்கேன். எனக்கு நீங்கள் தான் இதுக்கு தீர்வு சொல்லணும், வழி சொல்லணும் அண்ணா. வேற யார்கிட்டையும் இதை பற்றி கேட்க கூட முடியல. ப்ராப்ளம் எங்கட அப்பா சரியில்லை, பொம்பளை பிரச்சனை, களவு போன்ற பல தவறு செஞ்சார். நான் பிறந்ததில் இருந்து அடிக்கடி ஜெயிலில் இருந்து பெயிலில் நிறைய தரம் வெளியில் வந்திருக்கிறாரு. இப்போ கடைசியாக இரட்டை ஆயுள் தண்டனையெல்லாம் கொடுக்கப்பட்டு ஜெயிலில் தான் இருக்கிறாரு. அவரோட கான்டாக்டும் 4 வருஷமாக இப்போ என்கிட்ட கிடையாது. இப்படி இருக்கும்போது அம்மா வட்டிக்கு காசு கொடுத்துட்டு அந்த காசில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்கட சொந்தக்காரங்க எல்லோருமே ஃபாரின்ல இருக்காங்க, நாங்கள் ஒருத்தர் கூடவும் பேசுறதெல்லாம் கிடையாது. எல்லார் கூடவும் அம்மா சண்டை கட்டி வச்சுருக்காங்க. நான் A1 நல்ல மார்க் எடுத்து இப்போ கேம்பஸில் 3வது இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ 1 இயர் இப்போ 1 வருஷமாக அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எங்களுக்கு காசு உதவி செய்தார். நானும் எங்களுக்கு கஷ்டம் அதனால் உதவி செய்கிறார் என்று அவர் மீது ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இப்போது அவர் மீது எனக்கு சுத்தமாக மரியாதை போய்விட்டது. ஏனென்றால் என் கூட எங்களோட அம்மா வந்து அவர்கிட்ட காசு வாங்கிட்டு அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதோட அவருக்கு அம்மா அடிக்கடி சாப்பாடு செய்து என்னிடம் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. இப்போது தான் எனக்கு தெரிகிறது எங்கள் அம்மாவுக்கும் அவருக்கும் இடையில் தவறான உறவு இருக்கிறது. அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க ரகசியமாக. அவருக்கு 36 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை.
இன்னைக்கு நான் அதை நேரில் சென்று பார்த்து உறுதி செய்து கொண்டேன். எனது அம்மாவுடைய பைக்கு அவரது வீட்டுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. அவரது வீடு பூட்டப்பட்டு இருந்தது. ரெண்டு தரம் நான் டவுட் வந்து இன்னைக்கு அதை மறுபடி உறுதி பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா மீதும் அந்த ஆள் மீதும் கடுமையாக கோபம் வருகிறது. நீங்களே இதற்கு ஒரு வழி கூறுங்கள் அண்ணா. காசுக்காகவும் காமத்துக்காகவும் என்ன தப்பு வேண்டுமானாலும் பண்ணலாமா? எங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பண கஷ்டம் எல்லாம் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் நான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நல்ல வேலையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த பொம்பளைங்களை நினச்சாலே கேவலமாக இருக்கேன்னா, எனக்கு வீட்டில் ஒரு அக்காவும் தங்கச்சியும் உள்ளார்கள். இதா ஏதாவது இதற்கு ஆலோசனை சொல்லுங்களண்ணா. எனது மனசுக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. அப்பா சரியில்லாட்டி அம்மா இப்படி தப்பு பண்ணலாமா? கடுமையாக கோபம் வருது அண்ணா. என்னால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கேன். எதுவும் வழி இருந்தால் சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நம் சமுதாயத்தில் நடக்கிற சாதாரணமாக பெருகிவிட்ட இந்த விஷயங்கள் இயல்பாக நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து உங்கள் தந்தை உங்கள் தாயாருக்கு வந்து மன அளவில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உங்கள் தந்தையாரனால் கொடுக்க முடியல. அவங்க வேறு ஒரு ஆளுக்கு வேற ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பலரும் வந்து பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டி அதாவது திருமணமான பெண்களோட தொடர்பு, அப்படி இளைஞர்கள் பள்ளி கல்லூரி காலேஜ் போகிற பசங்கள்லேருந்து தவறான வழியில் போயிட்டு தன்னுடைய ஆற்றலை விரயம் செய்கிறாங்க. அதன் மூலமாக பாதிக்கப்படுறது யார் தெரியுங்களா? அந்த பெண்ணுக்கு குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அவங்க தான். இதில் நிறையா பேர் சகோதரர்கள் அனுப்பின பெண்கள் வந்து தவறான வழியில் போகும்போது அந்த பெண்ணோடு போகிறதில்ல, அந்த பெண்ணின் பிறந்த குழந்தைகள் அது அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாரையுமே பாதிக்குது. அதனால தான் ஒரு ஆண்மகன் ஒழுக்கமாக இருக்கணும். அந்த ஒழுக்கத்தில் நிலைச்சிருந்தாலே பெண்கள் கரெக்டாக இருப்பாங்க. ஆண்கள் தன்னைத்தானே சரி பண்ணிக்கொள்ளும் போது தான் பெண்களும் சரியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்டெப்பு வைக்கிறோம்னா அடுத்த ஸ்டெப்பு வச்சா தான் முன்னால் போ. ஒரு சமுதாயத்தில் தவறு நடக்குதுன்னா ஒருத்தர் மேலே மட்டும் குறை சொல்ல முடியாது. ஆண்கள் செய்கிற தவறு பெண்கள் பாதிக்குது, பெண்களுக்கு பெண்கள் செய்கிற தவறு ஆண்களை பாதிக்குது, அது அடுத்தடுத்த தலைமுறைகளையும் பாதிச்சு போயிட்டே தான் இருக்குது. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேங்க. எப்போ நீங்கள் பிறந்து வெளியில் வந்தீங்களோ, எப்போ உங்களுக்கு எல்லாம் உள்ள சிவமே உங்கள் உயிரணுக்களாக உங்கள் உடலில் உற்பத்தியாக ஆரம்பிச்சதோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் தாயோ தந்தையோ நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தது, அந்த தவறு தடம் மாறி போயிட்டாங்க. தந்தையாரும் தடம் மாறிட்டாங்க, தாயாரும் தடம் மாறுறாங்க. அப்போது உங்கள் தந்தை மேல் கோபம் வந்து நீங்கள் அவர் போய் என்ன பண்ண முடியும்? இப்போ தாயார் அவர்கள் வாழ்வை அவர்கள் தீர்மானிச்சுக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு இப்படி இருந்துட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் ஆற்றலைத்தானே விரயம் செய்கிறாங்க, சந்தோஷம்னு நினச்சிக்கிறாங்க. ஆச்சுங்களா, ஒருத்தர்கிட்ட தவறான உறவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இவங்க ஆற்றலை விரயம் செய்கிறாங்க. உணர்வுகளாக எண்ணங்களாக அப்புறம் இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் உயிர் ஆற்றலை அபரிமிதமாக இழக்கிறாங்க. அவங்க தன்னையே அறியாது தன்னை பலவீனப்படுத்திக்கிறாங்க. இதில் நீங்கள் போய் என்ன தண்டனை தர போகிறீங்க? ஒன்றும் வேண்டியதில்லை, சரிங்களா? அப்போ அவங்க செய்கிறது பாவம். என்ன பாவம்னா, அவங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவனையே அவங்க அழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாயே எலும்பு துண்டு கிடச்சிருச்சு, அந்த எலும்பு துண்டை கடிச்சதுன்னு வைங்களேன், பக்கத்துலேருந்து பார்க்குற நாய்க்குட்டி அந்த மற்ற நாய்க்குட்டிகளுக்கு வந்து சரி அதுக்கு எலும்பெல்லாம் கிடச்சிருச்சு சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் இந்த நாய் அந்த எலும்பை கடிக்க அதுலேருந்து ரத்தம் வரப்போகிறதில்லை. அதனுடைய வாயிலிருந்தே ரத்தம் வந்து தன்னுடைய ரத்தத்தையே எலும்புலேருந்து வர்றதா நினச்சி குடிச்சு கடைசியில் அந்த நாய்க்கு உயிரே போகும். அது மாதிரி தான் இந்த தவறான உறவுகளை ஈடுபடுறவங்க ஏதோ தனக்கு ஒரு எலும்பு துண்டு கிடச்சிட்டு தான் நினச்சிட்டு போய் கடிக்கிறாங்க. அப்படி கடிக்கிறதுனால பலவீனமாகிறது அவங்க தான். அவங்க தான் பலவீனமாகறாங்க. சுற்றி இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கலாம், சார் நம்மளையெல்லாம் கேர் பண்ணாமல் போயிட்டு இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே தன்னைத்தானே அவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. உங்கள் தாய் உங்களுக்கு அவங்களுடைய இன்பங்கிற பேரில் அவங்களுக்கு அவங்களே பலவீனம் பண்ணிக்கிறாங்க. ஆச்சுங்களா, நம்ம நல்லது சொல்ல முடியும், சொன்னால் கேட்டுக்கிற மனநிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச எலும்பு துண்டு நல்ல வசதியான எலும்பு துண்டு, ஆச்சுங்களா? அது சிக்கிட்டாங்க, தானாக உணர்ந்து திருந்துனா தான் ஆச்சு, ஆச்சுங்களா? திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க கொள்ள முடியாது. அப்போது நீங்கள் எதுவும் கண்டுகொள்ள வேண்டியதில் ஃப்ரீயாக விடுங்க, இறைவன் பாதத்தில் வச்சுருங்க. நீங்கள் உங்களுடைய சுயத்தில் உங்களுடைய சிவத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் வேறு, உங்கள் தாய் தந்தையர் வேறுன்னு நினச்சிட்டு விலை கட் பண்ணிடுங்க. நல்ல விஷயங்கள் இருந்தால் ஃபாலோ பண்ணலாம், கெட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதிலிருந்து விலகி வந்துடலாம், சரிங்களா? போராடுறதுனால ஆற்றல் விரயம். அவர்கள் விரயம் செய்கிறது மட்டும் இல்லாமல் நாமளும் நம்ம ஆற்றலை ஏன் விரயம் செய்யணும்? சொல்கிறது ஈஸி, இருந்தாலுமே புறக்கணிச்சிருங்க. கண்டுக்காதீங்க, கண்டுக்காமல் விட்டுருங்க, தண்ணி தெளித்து விட்டுருங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, எஜுகேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஆற்றல் முழுக்க முழுக்க உங்களுடைய கல்வியிலே நீங்கள் செலுத்துங்க. அப்போது ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ அவங்க செஞ்சிட்டு இருக்கிற உங்கள் தாயோ இல்லாத அவர்களோடு இணைஞ்சு அந்த அந்த ஆண்மகனோ செஞ்சிட்டு இருக்கிற தவறுகள் அவர்களுக்கே தான் வினையா மாறும். அதற்கான தண்டனையை அவர்கள் அனுதினமும் ஆற்றலை இழந்து இழந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆகவே அந்த இறைவனே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவார். ஏன் முன்னோர்கள் சொன்னாங்கல்ல ஆண்டவன் பார்த்துக்குவான்னு ஏன் சொல்றாங்க? ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கிறான். அனுதினமும் அனுதினமும் அவர்கள் விரயம் செய்யும் ஒவ்வொரு வகையான ஆற்றலுக்கும் அவங்க பலவீனம் தான் அடைகிறாங்க. அது அவங்களுக்கு இப்போ உடம்புல தெம்பு இருக்கும்போது தெரியாம இருக்கும். ஆனால் உழுகும் காலத்துல இறைவன் அதுக்கும் ஒரு வழி காட்டுவார். ஆச்சுங்களா, நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் ஆற்றலை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதை மட்டும் உங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்கள் தாயார் தவறான வழியில் அப்படி இருந்துட்டாங்கிறக்காக உங்கள் அக்கா தங்கச்சிகள் வந்து அப்படியே இருப்பாங்கன்னு அந்த மாதிரி பெண்களை மொத்தமாக நம்ம தவற நினைக்க வேண்டாம். பெண்களை நம்ம நினைக்கவே வேண்டாம்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, தவறாகவும் நினைக்க வேண்டாம், நல்லதாகவும் நினைக்க வேண்டாம். எதுன்னு எப்படி நினைச்சாலுமே நமக்கு தான் ஆற்றல் விரையும். அப்போ எம்டினஸ்ஸாக இருப்போம். சரிங்களா, வாழ்க வளமுடன். அடுத்து கடைசி கேள்வி சகோதரர் கேட்டிருக்காரு, 10 மணிக்கு தூங்க செல்வதால் உண்டாகும் நன்மை என்ன என்பதை கூறுங்கள். என்ன வாழ்க வளமுடன் சகோதரரே. நம்முடைய ஒரு மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த கரண்ட்டு கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா, கரண்ட் கரண்டே ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே கூட சூரியன் மறைஞ்சா நம்ம உறங்குவோம். சூரியன் மறைஞ்சிட்டா கொஞ்ச நேரம் எல்லாம் நிலச்சோறு சாப்பிடலாம் மேக்சிமம். அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நியாயம் பேசிட்டு சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருந்துட்டு போய் தூங்க போவோம். இதுதான் இயல்பாக இருந்தது. இப்போ சில ஒரு சில 10 வருடங்களாக நம்ம இந்த லைட் வெளிச்சம் எல்லாம் வந்ததுனால இந்த ஈசல் பூச்சி எப்படி வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் சுற்றி வெடி வெடி தன் உயிரை விட்டுருதோ அதே மாதிரியே நம்ம ஆற்றலை அபரிமிதமாக விரையும் செய்கிறோம். ஆச்சுங்களா, இது நம்மளுடைய இயல்பே கிடையாது. இரவு நேரங்களில் லேட்டாக வெளிச்சிட்டு இருக்கிறது நம்மளுடைய இயல்பே இல்லை. அது நம்ம உடலை அபரிமிதமாக பாதிக்க தான் செய்யும். சரி, எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்னா எல்லா விதத்துலையுமே பாதிக்கும். ஆச்சுங்களா, எல்லா உடலில் எதிர்ப்பு சக்தி குறையிறதுலேருந்து எல்லா வகையான பாதிப்புகளுமே நமக்கு இயல்பாக நடக்கும். ஆகவே முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக தூங்கணும். அப்புறம் உடல் தானாக விழிப்புக்கு வந்துடும். பகலில் ஒரு 3 மணி 4 மணி 5 மணிக்கு விழிப்புக்கு வந்துடும். அப்போ எந்திரிச்சிட்டு நீங்கள் உங்கள் யோக பயிற்சி தியான பயிற்சி உங்களை சீர் பண்ணும் பயிற்சிகளாக செஞ்சுட்டு உங்கள் நாளை சிறப்பாக தொடங்கி எடுத்துகிட்டு வரலாம். ஆச்சுங்களா, இதுக்கு நம்ம லிஸ்ட்டு போட்டு பல விதங்களில் சொல்லி எல்லாரையும் பயப்படுத்தோங்கிறது இல்லை. எல்லா விதமான பாதிப்புகளுமே வரும். உறக்கங்கிறது அவ்வளோ முக்கியம். அதுவும் இரவு நேரங்களில் வெளிச்சம் தேவையில்லாத ஒன்று. ஆச்சுங்களா, உறங்கும்போது கூட சுத்தமாக எந்த லைட்டும் இல்லாமல் பார்த்துட்டு தூங்குங்க. நீங்கள் சீக்கிரமாக தூங்குங்க, காலையில் எந்திரிக்கிறது தானாக நடக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மீண்டும் நாளைய தினம் அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைய தினம் பெரிய வீடியோவாக போச்சு, அனைவரும் மன்னிக்கவும். இந்த வீடியோ புது டிவைஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் சகோதரர்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளம்.